வணக்கம் ஸ்ரீ டிவைன் டிவி நேயர்களே, வார ராசி பலன் வரிசையில் 16/12/2018 முதல் 22/12/2018 வரை இந்த வார ராசி பலன்களை பார்க்கலாம். அன்பு நேயர்களே வணக்கம். மலேசியாவில் வாழும் அன்பு சொந்தங்களே, தமிழ் சொந்தங்களே, உங்களை சந்திக்க நான் தை மாதம் கண்டிப்பாக வருகிறேன். தேதி இந்த வாரமும் இன்னும் ஃபிக்ஸ் பண்ண முடியல, ரெண்டு வாரமாக சொல்லிட்டுருக்கேன், ஆனால் இன்னும் தேதி ஃபிக்ஸ் பண்ணல. கட்டாயம் உங்களுக்கு நான் ஃபிக்ஸ் பண்ணிடுறேன் அடுத்த வாரத்தில். ஏன்னா அது பக்கமாக வரும்போது சொல்லலான்ட்டு தான் இருக்கேன். யாரெல்லாம் எனக்கு சந்திக்கணும்னு சொல்லி என் அலைபேசியில் சொல்லி தொடர்பு கொள்கிறீங்களோ அவங்களுக்கு வந்து தனிப்பட்ட முறையில் நான் மெசேஜ் அனுப்பிச்சுட்றேன். இந்த தேதியில் இந்த இத்தனை நாள் நாங்கள் வரேன் அப்படிங்கிறது. அங்கே வந்து ஒரு 6 நாள் ஸ்டே பண்ணலாங்கிறது கன்ஃபார்ம் பண்ணியாச்சு. அது போன வாரமே சொல்லிட்டேன், மீண்டும் இந்த வாரம் சொல்கிறேன். இந்த ஏற்பாடை எனக்கு பண்ணி கொடுக்கறது கிராண்ட் ராயல் டூர்ஸ். அவங்க தான் எனக்கு இந்த ஏற்பாடு பண்ணித்தராங்க. அவங்க மூலியமாக தான் நான் உங்களை சந்திக்க மலேசியா வருகிறேன். உங்களுக்காக ஒரு முக்கியமான ஒரு பொருள் போன வாரத்திலே சொல்லியிருப்பேன், அது கொஞ்சம் ஆவலாக இருந்திருக்கும். கண்டிப்பாக அது ரொம்ப விசேஷமானது, உங்கள் இல்லங்களில் கட்டாயம் தேவை, டெய்லியும் சாமி கும்பிட்றதுக்கு தேவைப்படும் அப்படிங்கிற ஒரு விஷயம் சொல்லிடுறேன். மீறியெல்லாம் ஒரு கிரியாசக்திகளை அப்படிங்கிறது அது நல்லதுங்க. அந்த பொருள் கட்டாயம் தேவை, லக்ஷ்மியோட அருளாசி பெற்ற ஒரு பொருள் அப்படிங்கிறது நான் தெளிவுபடுத்திக்கிறேன். ஓகேவா? கட்டாயம் தமிழ் சொந்தங்களே, உங்களை மலேசியாவில் நிச்சயம் தை மாதத்தில் உங்களை நான் சந்திக்கிறேன். கிராண்ட் ராயல் டூர்ஸ் அண்ட் டிராவல்ஸ், நமக்கே நமக்கான புது சுற்றுலா அனுபவத்திற்கு 12 ஆண்டுகள் சுற்றுலாத்துறையில் அனுபவம் கொண்ட, 45 நாடுகளுக்கும் மேலாக சுற்றுலா சென்ற தமிழ்நாட்டின் ஒரே சுற்றுலா நிறுவனம். ஃபாரின் கூட்டிட்டு போயிட்டு மறுபடியும் சேலம் வந்து விடுற வரைக்கும் உள்ள சேஃப்டி. மெயினா பாத்தீங்கன்னா அங்க வந்து இந்தியன் ஃபுட் அவங்க அரேஞ்ச் பண்ணி கொடுத்தாங்க. உலகத்தில் எங்கேயும் எப்போதும் சுற்றுலா செல்ல ஒரு புது அனுபவத்திற்கு கிராண்ட் ராயல் டூர்ஸ் அண்ட் டிராவல்ஸ். இந்த வாரம் முக்கிய நிகழ்வுகளை நம்ம கட்டாயம் தெரிஞ்சுக்கணும். வார ஆரம்பமே ஒரு நல்ல தொடக்கம்னு சொல்லலாம். 16/12/2018 ஞாயிற்றுக்கிழமை, மார்கழி மாதம் 1ஆம் தேதி ஆரம்பம். அதனால் மார்கழி ஞாயிற்றுக்கிழமை ஆரம்பிக்கிறது ரொம்ப ரொம்ப விசேஷம். வார தொடக்க நாளே ஞாயிறு தான். இந்த அதிகாலை பூஜை மார்கழி மாதம் செஞ்சால் ரொம்ப நல்லது. இந்த மார்கழி 30 பொதுவாக திருப்பாவை திருவெண்பாவை படித்தால் ரொம்ப நல்லது, கேட்டால் அதோட நல்லது. படிக்கணும், கேட்கணும், இதை ரெண்டையும் செய்யுங்க, ரொம்ப ரொம்ப நல்ல விஷயங்கள் நடக்கும். மறக்காமல் இதை ஃபாலோ பண்ணுவீங்க நம்புகிறேன். அதோட இந்த வாரத்தில் முக்கியமாக நான் ஒரு விஷயம் சொல்லியாகணும். என்னன்னா, நம்ம வீட்டில் எல்லா வீட்டுக்கும் வாசல் அப்படின்னு ஒரு இருக்கும். வீட்டுக்குள்ளே நிறையா வாசல் கதவு இதெல்லாம் இருக்கும். ஆனால் ராஜ வாசல்னு சொல்கிற அந்த முன் வாசல் இருக்கு இல்லைங்களா, முதல் வாசல் ராஜ வாசல், அந்த ராஜ வாசலுக்கு கட்டாயம் ஒரு விஷயம் நீங்கள் ஃபாலோ பண்ணணும். நிறைய பெண்கள் ஃபாலோ பண்ணி நீங்கள் பார்த்துருப்பீங்க, ஒரு சில வீட்டில் அதை நீங்கள் பார்த்துட்டு ஏதோ ஒன்று நினச்சிருப்பீங்க. அதாவதுங்க, அந்த ராஜ வாசலுக்கு உண்டான மரியாதை செலுத்தணும். வார வாரம் வெள்ளிக்கிழமானால் அந்த ராஜ வாசலுக்கு மஞ்சள் தடவுங்க. அந்த ராஜ வாசலுக்கு கீழே, அதாவது 1 அடி 1 அடி 1.5 அடி வர அளவுக்கு, 1 அடி இல்லைன்னா 1 அடி வர மாதிரி பாருங்கள். இப்படி இதானே 1 அடி ப்ரெட்டாக சொல்கிறேன். 1 அடிக்கு இப்படி இப்படி பார்த்துக்கோங்க. ஓகே, 1 அடிக்கு மஞ்சள் பூசுங்க. இப்படி இப்படி, அதே மாதிரி இப்படி இப்படி பூசிட்டு 3 இடத்துல குங்குமம் வைங்க. சரிங்களா? மறக்காமல் அந்த மாதிரி பொட்டு வைங்க. அது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயங்கள். உங்கள் வீட்டு கதவுக்கு அது ரொம்ப, அது வாசல் கதவு இருக்கு இல்லைங்களா, அதில் நிலவு காலுக்கு தான் வைக்கணும். வாசல் கதவுலாம் வைக்கணும், நிலவு காலுக்கு இந்த மாதிரி வைங்க. ஏன்னா நீங்கள் ஒரு சில படம் பார்த்துருப்பீங்க, கிரக லக்ஷ்மி அப்படின்ட்டு வாசலை தாண்டி லக்ஷ்மி அம்மா வருவாங்க. இப்போ உங்கள் வீட்டுக்கு லக்ஷ்மி வராங்கன்னா மஞ்சள் குங்குமம் வைத்து வரையறுக்கிறீங்க, அவங்கள உள்ளே வாங்கன்னு அழைக்கிறீங்க. அதனால் வார வாரம் வெள்ளிக்கிழமான இதை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். கட்டாயம் அந்த மஞ்சளில் பன்னீரில் கலந்து நீங்கள் தடவணும். பன்னீர் இருக்கு இல்லையா, பன்னீரில் கலந்து தான் அந்த மஞ்சளை பூசணும். அதே போல் குங்குமம் வச்சுருங்க, 3 இடத்துல குங்குமம் வைங்க.
சரிங்களா. இந்த விஷயம் வச்சு பாருங்கள், கட்டாயம் உங்கள் இல்லத்தில் வறுமை இருக்கவே இருக்காது. இதெல்லாம் கட்டாயம் ஃபாலோ பண்ணுங்கள். ஏன்னா உங்கள் வீட்டுக்கு அதுதான் ராச வாசல்னு பேர். அதனால் ரொம்ப ரொம்ப சிறப்பான ஒரு மாதம் மார்கழி மாதம். அதில் நிறையா கதைகளை கேளுங்க, நிறையா பாடல்கள் பாடுங்க. ரொம்ப முக்கியம் மார்கழி மாதம். திருப்பாவை திருவன் பாவை பாடுங்க, முடிந்தால் கேளுங்க. இது எல்லாமே நல்லது, இது எல்லாமே நன்மையை தரக்கூடிய விஷயங்கள் தான். அதற்கு அடுத்த நாள் 17/12/2018 மோகினி அலங்காரம் பார்த்துக்கோங்க. அதுக்கு அடுத்த நாள் ரொம்ப ரொம்ப முக்கியமான நாளுங்க, செவ்வாய்க்கிழமை 18/12/2018 வைகுண்ட ஏகாதசி. பா, நினைச்சாவே மனசு சந்தோஷம் பிறக்கிறது. கட்டாயம் வைகுண்ட ஏகாதசி அன்னைக்கு பரமபத வாசல் வழியாக வெளியேறுங்க. ரொம்ப ரொம்ப புண்ணியம். நீங்கள் ஸ்ரீரங்க ரங்கநாத கோயிலோ திருப்பதியில் தான் சென்று வரணுங்கள. உங்களுக்கு இஷ்ட கோயில் எங்கே பெருமாள் கோயிலுக்கோ அங்கே நீங்கள் மறக்காமல் போயிட்டு வந்துடுங்க. ரொம்ப ரொம்ப முக்கியம் வைகுண்ட ஏகாதசி, அதை மிஸ் பண்ணிடாதீங்க. அது ரொம்ப முக்கியம். எப்படியாவது போ, 5 நாள் திறந்துருக்கும் அந்த வாசல். உங்களுக்கு ஏதாவது ஒரு வாய்ப்பு, அன்றைக்கி தான் முடியல, அடுத்த நாள் துவாதிசிலையாவது உள்ளே போயிட்டு வந்துடுங்க. மறந்துடாதீங்க. இது ஒரு வாழ்க்கையில் கடவுள் கொடுத்துக்கிற நம்ம பாவத்தை தொலைக்கிறதுக்கான ஒரு அற்புத விஷயங்கள். என்னோடய வாசல் வழியாக வா, உனக்கு நன்மைகள் நடக்கும் அப்படிங்கிறது சொல்லி வச்சுருக்காரு. நம்மளுக்கு நம்மளோட கர்மா குறையுங்க. அன்றைக்கி முடிந்தளவு தானங்கள் பண்ணுங்கள். அது ரொம்ப ரொம்ப நல்லது, மிஸ் பண்ணிடாதீங்க. அதற்கு அடுத்த நாள் 19/12/2018 புதன்கிழமை துவாதிசி திதி. அன்றைக்கி வந்து லக்ஷ்மி பூஜை பண்ணுங்கள். மகாலட்சுமி பூஜை ஏற்கனவே சொல்லியிருப்பேன். 11 நாள் விரதம் இருந்தவங்க அன்றைக்கி லக்ஷ்மி பூஜை பண்ணுங்கள். இதெல்லாம் ரொம்ப முக்கியங்க. மகாலட்சுமியோட பூஜை பண்ணுங்கள். அன்றைக்கி லக்ஷ்மிக்கு வந்து யாகங்கள் பண்ணுங்கள். ரொம்ப ரொம்ப நல்லது. வீட்டில் லக்ஷ்மி யாகம் பண்ணுங்கள். உங்களுக்கு யாகம் பண்ணுற அளவுக்கு வசதியோ வாய்ப்போ இல்லைன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. வீட்டில் இருக்கிற சாம்பிராணி பகவையை போட்டு மகாலட்சுமியை நினச்சி, மகாலட்சுமியே என்னால் இது தான் முடியும், ஏன்னா எனக்கு அந்தளவுக்கு வசதிகள் இல்லை, பிரச்சனைகள் இருக்கிறது அது உனக்கு நல்லா தெரியும், என்னோடய பிரச்சனையும் கவலையும் நீங்கி நீ என்னோடய இல்லத்தில் ரொம்ப ரொம்ப எப்போவுமே இருக்கணும் தாயேன்னு சொல்லி அவங்கள வணங்குங்க. புரியுதுங்களா? அந்த வாசனை எப்போவுமே லக்ஷ்மிக்கு பிடிச்சது நறுமணங்கள் பிடிக்கும். ஓகேங்களா? நறுமணம் பிடிக்கும். நறுமணங்கள் இருந்தால் ரொம்ப ரொம்ப லக்ஷ்மிக்கு பிடிக்குங்க. அந்த இடமே அப்படியே பூவாக, அப்படியே அந்த வாசனையான பூக்கள், மல்லிகை பூவால் உங்கள் பூஜை அறையை அலங்காரம் பண்ணி வச்சுருங்க. துவாதசி அன்னைக்கு மகாலட்சுமியும் மகாவிஷ்ணுவும் ஒரு சேர வழிபாடு பண்ணுங்கள். அவங்கள அப்படியே உங்கள் கண்ணு முன்னாடி நிற்கிறாங்க. அவங்கக்கிட்ட நீங்கள் காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்குறீங்கன்னு உங்கள் கோயில் சாமி ரூம் முன்னாடி விழுந்து ஆசீர்வாதம் வாங்கிக்கோங்க. இதெல்லாம் இப்படி உணருங்க. சாமி கூட நீங்கள் இருக்கிறீங்க. நீங்கள் அதை அப்படியே உள்ளுக்குள்ளே கொண்டாடுங்க தெரியுமா? சும்மா உட்காரோம் பூஜை பண்ணுறோம் அப்படிலாம் இருக்காதிங்க. இதெல்லாம் எனக்கு அது பிடிக்கவே பிடிக்காதுங்க. அப்படியே நான்லாம் பூஜை பண்ணும்போது அப்படி ஒரு அப்படியே இதுவாகும். அப்படியே லக்ஷ்மி அப்படியே அவங்க முன்னாடி இருக்காங்க, அப்படியே அவங்கக்கிட்ட ஆசீர்வாதம் வாங்குறேன், அப்படியே அவங்க எனக்கு ஆசீர்வாதம் பண்ணுறாங்க, நல்ல விஷயம் நடக்கணும்னு அவங்க அப்படியே ஆசீர்வாதம் பிளெஸ்ஸிங் நிறையா கொடுத்துட்ருக்காங்க. அதெல்லாம் உள்ளுக்குள்ளே நான் உள்ள அப்படியே வாங்கி வச்சுக்குவேன். இதெல்லாம் அப்படி செஞ்சு பாருங்கள். ரொம்ப ரொம்ப நல்லது நடக்கும். மிஸ் பண்ணிடாதீங்க துவாதிசியை. ஏன்னா 1 வருஷம் காத்திருக்கணும். அதனால தான் முன்கூட்டியே அந்த விஷயங்கள் சொல்கிறேன். மறக்காமல் அந்த விஷயம் ஃபாலோ பண்ணிக்கோங்க. அடுத்த நாள் 20/12/2018 பிரதோஷ நாள். மறக்காமல் நந்தீஸ்வர பகவான் வழிபாடு பண் ணிக்கோங்க. அதுக்கு அடுத்த நாள் 21ஆம் தேதி கரிநாள், சுப நிகழ்ச்சி விளக்கணும். அதுக்கு அடுத்த நாள் 22/12/2018 சனிக்கிழமை, அன்றைக்கி தத்தோதரையரோட ஜெயந்தி. மறக்காமல் கோயிலுக்கு போங்க. முக்கியமாக சாய்பாபா கோயிலுக்கு போங்க. அங்கே அவரோட சிலை வச்சுருப்பாங்க. அதாவது 3 தெய்வங்கள், அதாவது மூர்த்திகள் கலந்த ஒரு தெய்வம் பசுமாட்டு முன்னாடி நின்றுருப்பார். இப்போ நீங்கள் பேக் இப்போ பார்க்குறீங்களா, அந்த படம் தான் பார்த்துருப்பீங்க. அன்றைக்கி நீங்கள் மறக்காமல் ஃபாலோ பண்ணுங்கள். அன்றைக்கி இன்னொரு முக்கியமான விஷயம் அன்றைக்கி மறந்துடாதீங்க. அன்றைக்கி நைட்டு ஆருத்ரா தரிசனம், பௌர்ணமி, சிவபெருமானை கொண்டாடக்கூடிய நாளுங்க அன்றைக்கி. நடராஜ பெருமானுக்கு அபிஷேகம் நடக்கும் இரவில். போய் அந்த அபிஷேகத்தை பாருங்கள். தொழிலில் பிரச்சனைன்னு யாருக்கெல்லாம் இருக்குதோ அவங்கெல்லாம் மறக்காமல் போய் அந்த அபிஷேகத்தில் உட்காருங்க. ஆருத்ரா தரிசனம்னு சொல்லுவாங்க. பா, என்ன ஒரு எனர்ஜி கிடைக்கும் தெரியுமாங்க, வைப்ரேஷன் இருக்குன்னு தெரியுங்களா? சிவபெருமானோட திரு நடனம் அப்படியே அங்கே இருக்கும். அந்த பால் அப்படியே அபிஷேகம் பண்ண பண்ண அந்த பால் அப்படியே இது வரும்போது அப்படியே அந்த கால் அசையும் பாருங்க. அப்படி ரசிக்கணுங்க கடவுளை. அப்படியே அவர் அப்படி எந்திரிக்கிற மாதிரி ஒரு சேக் கிடைக்கும். நீ அந்த பால் அபிஷேகம் பண்ணும்போது அவரை பாருங்க. நான் சொன்ன இமேஜ் உங்களுக்கு கண்டிப்பாக சிவபெருமான முன்னாடி உங்களுக்கு காட்சி தருவார். அப்படி இருக்கும் அப்படி அந்த இமேஜ். அந்த பால் அபிஷேகம் பண்ணும்போது நீங்கள் பாருங்க நடராஜருக்கு.
அப்படியே இதாகிற மாதிரி ஆகும். நம்மளை நோக்கி வராரு, நம்மளுக்கு ஆசீர்வாதம் தராரு, நம்ம பாகவத்தை போக்குறாரு அப்படிங்கிற நல்ல விஷயங்கள் எல்லாமே நடக்குங்க. உங்களுக்கு அற்புதங்கள் நிறையா நடக்குங்க. அவ்வளோ மகிமையான விஷயங்கள் எல்லாம் நடக்கும். அத்தனை சக்தியும் அங்கே இருக்குது. அதை நீங்கள் ஃபாலோ பண்ணி பாருங்கள், மிஸ் பண்ணிடாதீங்க. யாரெல்லாம் தொழிலில் கஷ்டம் இருக்குது, எனக்கு தொழிலே அமையல நினச்சிருக்கணும், ஆர்வத்தார் தரிசனம் போய் பாருங்கள், தொழில் அமைச்சு கொடுக்குறாரு. டேட் ஞாபகம்லையா? 22/12/2018 சனிக்கிழமை இரவு ஆருத்ரா தரிசனம், நடராஜருக்கு அபிஷேகம் நடக்கும். நோட் பண்ணிட்டீங்க தானே? மொபைல்லே நோட் பண்ணிக்கோங்க, அலாரம் வச்சுக்கோங்க. சாயங்காலம் கிளம்பிடுங்க, 5 மணிக்கெலாம் சிவபெருமான் மூலவரை போய் தரிசனம் பண்ணுங்கள். கோயில் அப்படியே சுற்றிட்டு வாங்க, சந்தேகேஸ்வரர்லாம் சொல்லிவிடுங்க. எப்போவுமே சிவபெருமான் வழிபாடு ஏற்கனவே நான் சொல்லியிருக்கேன், இருந்தாலும் இன்னொரு முறை புதுசாக யூடியூப் பார்க்குறவங்களுக்கு இந்த விஷயம் இருக்கட்டும். நந்தி பகவான் வணங்கும் போது உங்களுக்கு என்ன பிரச்சனையோ என்ன விஷயத்து வந்தாலும் அந்த விஷயம் சொல்லணும். அப்புறம் சிவபெருமான்ட்டு போனால் அதே விஷயம் அப்படியே சொல்லணும். அதுக்கப்புறம் சண்டிகேஸ்வரர்கிட்ட வந்து அதே விஷயம் அப்படியே சொல்லணும். சண்டிகேஸ்வரன் நிறைய தயவு செஞ்சு டிஸ்டர்ப் பண்ணாதீங்க. ஒரு ஓரமாக அப்படி போய் சாமியை பாருங்கள். பார்த்துட்டு நீங்கள் ஓரமாக வந்துட்டு அவரை சண்டிகேஸ்வரன் மனதை தியானித்து இந்த மாதிரி இந்த நோக்கத்துக்காக இறைவனை காண வந்திருக்கேன், இந்த விஷயம் நடத்தி கூட ஆண்டவா அப்படின்னு நீங்கள் சொல்லுங்கள். இதெல்லாம் சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் நேராக போய் நடராஜர் பக்கத்தில் உட்காந்துக்கோங்க. முன்னாடி தான் உட்காந்தா அப்படிலாம் ஃபீல் பண்ணாதீங்க. எங்கே உட்காந்தாலும் நடராஜரை உங்கள் மைண்டுக்குள்ளே இமேஜின் பண்ணுங்கள். அப்படி அவரை பார்த்துட்டேன், அந்த மைண்டு அப்படியே இருக்குது. அபிஷேகம் பண்ணும்போது அப்படி நீங்களே அபிஷேகம் பண்ணுங்கள். உங்கள் கையால் அபிஷேகம் பண்ணுற மாதிரி நினைங்க. அந்த இடத்துல உட்காந்துட்டு இதை ஓட புண்ணிய உலகத்தில் ஒன்றும் இல்லைங்க. நீங்கள் நீங்கள் நைட்டு உட்காந்து இந்த இமேஜின் பண்ணி பாருங்கள். கடவுளோட அனுகிரகம் உங்கள் உடம்புல ஒவ்வொரு செல்லுலையும் ஊறுங்க. நீங்கள் சும்மா கோயிலுக்கு போகிறோம் முன்னாடி இடத்துல உட்காந்தா தான் புண்ணியம் நினச்சிடுறீங்க. இதெல்லாம் இல்லவே இல்லை. கடவுளை வழிபாடுன்னா வேறு லெவல். அப்படி இருக்கணும், அப்படியே எப்படி தனியாக அப்படி உட்காந்துக்கணும், அப்படியே அங்கே உட்காந்துட்டு அப்படியே நம்மளுக்குள்ள அப்படியே ஒரு போதை ஏறும் பாருங்கள். ஒரு போதை கடவுள் முன்னாடி உட்காந்துட்டு அந்த ஆருத்ரா தரிசனம் நடக்கும்போது அப்படி கண்ணு முன்னாடி சாமி அப்படியே திருநடனம் புரியற மாதிரி அந்த காட்சியை கண்டுங்கன்னு வச்சுக்கோங்களேன். அப்படியே காண கண்கள் கோடி வேணும் அப்படிம்பாங்க. அப்படி அப்படி விஷயங்கள் நடக்கும். மறக்காமல் இதெல்லாம் செஞ்சுருங்க. தொழிலில் கஷ்டப்பட்டுருக்கிற அத்தனை சகோதரன் சகோதரிகள் எல்லாமே இந்த விஷயத்தை ஃபாலோ பண்ணுங்கள். மிக மிக நல்ல மாற்றங்கள் வரும். ஆருத்ரா தரிசனம் மட்டும் மிஸ் பண்ணிடாதீங்க. பரமபத வாசல், ஆருத்ரா தரிசனம், இத்தனை நன்மைகளும் தர இறைவன் உங்களுக்கு தயாராகிறார். நீங்கள் அதை பெற்றுக்கொள்ள தயாராகிக்கொள்ளுங்க. அவ்வளோ சக்தியான விஷயங்கள் நடக்கும். அத்தனை அற்புதங்கள் உங்களுக்கு நடக்கும். இறைவனோட அற்புதங்களை நீங்கள் அங்கே பார்க்கலாம். அப்படி நீங்கள் உள்ளே வாங்கணுங்க. மைண்ட் கோயிலில் போனால் சாமியை பார்த்துட்டேன் அர்ச்சனை பண்ணிட்டு மட்டும் வராதிங்க. அந்த சாமியோட அருளை உள்ளுக்குள்ளே ஏற்றிட்டு வாங்க. உங்கள் உடம்பில் இருக்கிற அத்தனை செல்களும் உணரணும் இறைவனை. அந்த மாதிரி வழிபாடு பண்ணுங்கள். அதுதான் பக்திங்கிறது. பக்திங்கிறது வந்து தன்னையே அர்ப்பணிச்சிடணும். இதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படிங்கிறதான். இதெல்லாம் சும்மா மாயை, இதெல்லாம் ஒன்றுமே இல்லை, மாயை. ஓகேவா? நம்ம அப்படியே பரிபூர்ணமாக ஜோதியும் ஜோதியாக ஐக்கியமாயிடணும். ஜோதி கூட ஜோதியாக ஐக்கியமாயிடணும். அப்படி நீங்கள் அந்த தரிசனம்லாம் அப்படிலாம் இமேஜின் பண்ணி பாருங்கள். இதெல்லாம் சொல்லணுங்க. கடவுளை கும்பிடுங்க, இப்படி போங்க, இப்படி அர்ச்சனை, அதெல்லாம் முக்கியம் இல்லைங்க. உணரணும். உணர்ந்து செய்தால் மட்டும்தான் நல்லதே தவிர, சாப்பிடும்போது நான் எக்ஸாம்பிள் சொல்லுவேன், வீட்டில் சாப்பிடும்போது நல்லா அது என்ன சாப்பிட்றமோ அதை உணர்ந்து மென்று ருசித்து சாப்பிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, அந்த சுவை நல்லாயிருக்கும். எந்த ஒரு உணவுப் பொருளாக இருந்தாலும் அது அந்த மாதிரி பண்ணாமல் நீங்கள் சாப்பிட்டு வந்தீங்கன்னா மண் மாதிரி இருக்கும். அதாவது சாப்பிட்டதுக்கே அர்த்தம் இல்லாமல் இருக்கும், அது ஜீரணமும் ஆகாது, அதனால தான் பிரச்சனை வருது. அதே போல் கடவுள் கோயிலுக்கு போனீங்களா, அந்த கோயிலோட அற்புதங்கள்லாம் நீங்கள் உணருங்க. கடவுள் உங்களுக்கு நல்லது தரார், அவர் தந்துட்டார், அவர் எனக்கு நல்லது அப்படியே ஃபுல் சக்தி எனக்கு கொடுத்துருக்கார், நான் அடுத்தது வந்து தொட்டேன்னா அது அப்படியே பெரிய லெவலில் வந்து நிற்கும் அப்படிங்கிற அளவு இமேஜின் கொடுப்பார். நீங்கள் கோயில் விட்டு வரும்போது நிறைய பேர் அங்கே கசகசான்ட்டு இந்த சண்டை பண்ணிவிட்டு ஒரு அப்படி ஏதோ ஒன்று நடக்கிற மாதிரி கோயிலுக்குள்ளே போனாவே ஒரு சந்தோஷம் இருக்குண்ணே, ஒரு குதூகலம். இறைவன் நம்மளுக்கு அப்படி நல்லதை கொடுத்துட்ருக்காரு, நல்லது செய்கிறாரு, நம்மளுக்கு நல்ல விஷயத்தை கொடுத்துட்டாரு, நம்ம பாவத்தை போய்கிட்டாரு அப்படிங்கும்போது எனர்ஜி அப்படியே புன்னகை தானாக வரணும். அங்கே கோயிலுக்குள்ளேருந்து வெளியே வரும்போது அப்படியே மனசு ஃப்ரீயாக வரணும். ஆனால் நிறைய பேர் கோயிலுக்குள்ளே போய் தான் சண்டை பண்ணுறது, இமேஜின் பார்க்குறது, எனக்கு முதல் மரியாதை. இறைவனுக்கு முன்னாடி முதல் மரியாதையாவது ஏதாவது அவரை பார்க்குறது தான் முக்கியம். எந்த இடத்துல உட்காந்து பார்த்தாலும் இறைவன் உங்களுக்கு தெரிவார். நீங்கள் ஃபுல் இமேஜ் பண்ணி பார்த்துங்க. நான் சொன்ன விஷயம்லாம் ஃபாலோ பண்ணிருந்தீங்களா, கட்டாயம் உங்களுக்குள்ளேயும் இறைவனை உணர்வீங்க. கடவுள் சொன்னதே என்னென்னா கடை உள் அப்படிங்கிறாரு. உங்களை கடந்து உள்ளே சென்று பார்த்தா தான் கடவுளை பார்க்க முடியும்.
அதெல்லாம் அதெல்லாம் கொஞ்சம் இதாக தான் இருக்கும் நான் சொன்னது. ஆனால் என்ன பண்ணுறது, நல்லா இப்படி தான் ஒரு பூஜை செய்யும் போதும் சரி கோயிலுக்கு போனாலும் சரி அப்படியே ஒரு அப்படி குதூகலமாக இருப்பேன். இது அது என்னன்னு தெரியல, அது அப்படியே ஆனந்தம் இறைவன் கொடுத்துட்றாரு அந்த ஆனந்தத்தை. சொல்லும் போதே இவ்வளோ ஆனந்தம் இருக்குதுன்னா நான்லாம் ஆருத்ரா தரிசனில் நானே ஆட மாட்டேனா? அப்புறம் எப்படி இருக்கும்? அங்கே அந்த இசைக்கருவியெல்லாம் வாசிக்கும் போதும் அங்கே சிவனை பார்க்கும்போதும் அதுதாங்க நாமெல்லாம் திருவிழாலாம் கொண்டாடுனுங்க. சும்மா அப்படி மாப்பிள அப்படி ட்ரெஸ்ஸை போட்டுலாம் போட்டுருக்க போனால் அப்படி என்ன பண்ணோம், கொண்டாடிட்டு வரணும் இறைவன் அப்படி. அதெல்லாம் ஃபாலோ பண்ணுங்கள், அதெல்லாம் நம்ம முன்னோர்கள் அதுதான் சொன்னாங்க. அதனால தான் திருவிழாவில் ஆட்டம்ங்கிற ஒரு விஷயமே வச்சுருப்பாங்க. நிறையா விஷயம் பேசலாம், இன்னும் நாட்கள் நிறையா இருக்குது. இப்போ வார ராசி பலன்குள்ள கட்டாயம் உடனே போயிடலாம். மேன்மையான எண்ணம் கொண்ட மேசராசி நேயர்களே, இந்த வாரம் தரும் நன்மைகளை பார்த்துடலாம். வார ஆரம்பத்திலேயே உங்களுக்கு சந்திரன் உங்களுக்கு விரயத்திலிருந்து ஆரம்பிக்கிறார். 14ஆம் தேதி உங்கள் ராசிக்கு வந்துடுறார். 14ஆம் தேதி முதல் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப சிறப்பாக இருக்குது. பொதுவாகவே மார்கழி 1ஆம் தேதி இந்த வாரம் பிறக்கிறதுனால கட்டாயம் கடவுள் வழிபாட்டால் இந்த வாரத்தை ஆரம்பிங்க, ரொம்ப ரொம்ப நல்லது. இந்த மாதமே பல நல்ல விஷயங்கள் உங்களுக்கு தகவலை தரும். இந்த மாதத்தில் ஏதாவது ஒரு முக்கிய கிரகம் இடமாறுதுன்னா கட்டாயம் சூரிய பகவான் இடமாறுறார். 8ல் இருக்கிற சூரிய பகவான் உங்களுக்கு 9ஆம் இடத்துக்கு வர்றார். 9ல் சூரியன் வர்றது நல்ல விஷயந்தான். அப்போ அப்பா வகையான ஆதாயங்கள் கிடைக்கும், அப்பா வகையான நன்மைகள் உங்களுக்கு நிறையா கிடைக்கும். அதே போல் 9ஆம் இடத்துல சனி பகவான் கொடுக்கறனால அரசியல் அரசாங்கம் பணிபுரியறவங்க கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க, தேவையில்லாத வீண் பிரச்சனைகள் வரும். பொதுவாகவே மார்கழி மாதம் இந்த வருஷத்தில் சனியும் சூரியனும் சேர்றதுனால அரசு ஊழியர்களுக்கும் அரசாங்கத்துக்கும் மனக்கசப்புகள் நடக்கிறதுக்கு அதிக வாய்ப்புகள் இருக்குது. அதை புரிஞ்சிக்கவே நான் நம்புகிறேன். எல்லா ராசிக்காரங்களுக்கும் இந்த பாயிண்ட் நான் சொல்லிக்கிட்டு தான் வருவேன். என்னப்பா எல்லா ராசியும் சொல்கிறேன்னா வேறு வழியில் அந்த கிரகத்தோட ஆளுமை அது. அதே போல் நன்மைகள் நிறையா இருக்குது. குரு 2ஆம் இடத்த புதன் கூட மட்டும் இணைந்து பார்க்குறார், அது ரொம்ப ரொம்ப நல்லது. செவ்வாய் பகவான் லாபஸ்தானத்தில் தான் இருக்கிறார். அடுத்த வாரத்தில் தான் உங்களுக்கு செவ்வாய் பகவானோட இடப்பெயர்ச்சி இருக்குது. செவ்வாய் லாபத்தில் இருக்கிறனால எந்த பிரச்சனையும் இல்லை. அதனால் சுமூகமான விஷயங்கள் தான் இந்த வாரத்தில் நடக்கும். வெளிநாட்டில் இருக்கிறவங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்ல விஷயங்கள் நடக்கும். அதுவும் சூரிய பகவான் உங்களுக்கு 8லேருந்து 9க்கு போனது நிறையா நன்மைகள் கொடுக்க தயாராகிறார். அப்போ சிவன் வழிபாட்டால் அதிக முக்கியத்துவம் கிடைக்குங்க. சிவனால் நிறையா நல்லதுகள் நடக்கும். அதனால் சிவன் வழிபாட்டை கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்கள். இல்லத்தரசிகளுக்கு கட்டாயம் இந்த வாரம் ரொம்ப நல்லது நடக்கும். குறிப்பாக உங்கள் அப்பா வகை உறவினர்கள்லேருந்து நல்ல தகவல் வரும். அவங்க கூட ஏதாவது சுப நிகழ்ச்சியில் நீங்கள் கலந்துக்குவீங்க. உங்களுக்கு தலைமை பொறுப்பு கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்குது. அதாவது நீ நடத்துமா நீ பண்ணுமா அப்படின்னு பொறுப்புகள் கொடுப்பாங்க. அதே போல் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கிற சகோதரிகளுக்கு ரொம்ப சிறப்பாகவே இருக்குது, மகிழ்ச்சியாகவும் இருக்குது. சூரியன் சனி சேர்ந்திருந்தால் உயர் அதிகாரிகிட்ட கொஞ்சம் பார்த்து பேசுங்கம்மா, இல்லைன்னா பிரச்சனைகள் வரும். இந்த மாதம் முழுவதுமே உயர் அதிகாரிகிட்ட பேசும்போதோ இல்லை உங்கள் யாராக இருந்தாலும் கொஞ்சம் கவனமாக பேசுங்கள். உங்கள் கீழே இருக்கிறவங்க வயசில் மூத்தவங்களாக இருந்தால் அவங்களுக்குரிய அங்கீகாரம் சொல்லி நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள், ரொம்ப ரொம்ப நல்லது. ஏன்னா இந்த வாரம் இந்த விஷயத்தில் நீங்கள் கவனிக்கணும், கவனிக்காமல் இருந்துடாதீங்க, இல்லைன்னா அவங்களால உங்களுக்கு சிக்கல் வரும். மற்றபடி ஒன்றும் பிரச்சனை இல்லை. மாணவ மாணவர்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. அதே சமயத்தில் பெற்றோரோட ஆலோசனையோடு எல்லா விஷயம் செய்யுங்க. உங்களுக்கு எதாவது சந்தேகம்னா பெற்றோர்கிட்ட கேட்டுருங்க, அது ரொம்ப முக்கியம். பெற்றோர்கிட்ட கேளுங்க, கேட்டாவே நல்லது நடக்கும் சரிங்களா. அதனால் பெற்றோர்களிடம் அதிகம் கேட்டு பெற்றுக்கொள்ளுங்க. வியாபாரிகளுக்கு ரொம்ப சிறப்பான ஒரு வாரம் தான். இப்போ சூரிய பகவான் 8ல் இருக்கிறதுனால ஒரு சில தயக்கங்கள் இருந்தது, அதெல்லாம் மாறி ரொம்ப நல்லாயிருக்கும். ஒர்க் பண்ணுறவங்க கூட கொஞ்சம் கவனமாக பாருங்கள். உங்கள்கிட்ட சக ஊழியர்கள் கூட கொஞ்சம் கவனிச்சுக்கோங்க. தேவையில்லாத சின்ன சின்ன பகைகள் வரும். அவங்க ஏதாவது குறைகள் சொன்னால் அது காது கொடுத்து கேட்டு அது எவ்வளோ குயிக்காக முடியுதோ அவ்வளோ குயிக்காக நிறைவேற்றுறேன்னு சொல்லி அவங்ககிட்ட சாதகமாக பேசுங்க. இல்லைனா உங்ககிட்ட ஒர்க் பண்ணுறவங்க இடம் மாறுறதுக்கான வாய்ப்பு அதிகம் இருக்குது. சூரியனோட இடமாற்றம் நன்மை கொடுத்தாலும் கூட சனி பகவான் இருக்கிறனால கவனமாக இல்லைனா பிரச்சனையில் சந்திக்கணுங்கிறது விதி, கவனிச்சுக்கோங்க, வெற்றியை நீங்கள் அடைஞ்சிக்கலாம். உழைக்கும் எண்ணம் கொண்ட ரிஷபராசி நேயர்களே, இந்த வாரம் தரும் நன்மைகளை நம்ம தெரிஞ்சுக்கலாம். 7ஆம் இடத்துல இருக்கிற சூரிய பகவான் இப்போ 8ஆம் இடத்துக்கு போயிருக்கார். சனி பகவான் கூட சேர்ந்துறார். சூரியன் சனி சேர்ந்தது அவ்வளோ சிறப்பு இல்லை. உங்களுக்கு சுகாதிபதி 8ஆம் இடத்துல இருக்கும்போது வாகனத்தில் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க. ரிஷபத்துக்கு இவ்வளோ காலம் நல்லதுன்னு சொல்லிட்டு இருந்தே இப்போ உடனே வாகனத்தில் கவனமாக இல்லைனா என்ன செய்யலாம்னா சூரியன் போய் மர போயிருக்காருப்பா, நான் அதை கவனிச்சுதான் ஆகணும். எதற்காக சொல்லணும்னா இல்லைன்னா ஃபெயின் கட்டிடுவீங்க. சூரியன்னா அரசாங்கம், அரசாங்கத்துக்கு ஃபெயின் கட்டிடுவீங்க. 8ல் மறைஞ்சிருக்கார் இல்லையா, அதனால் சரியா. வாகனத்தில் செல்லும்போது காற்றெல்லாம் கரெக்டாக இருக்கா அப்படின்னு பார்த்துக்கோங்க. ஏன்னா கொஞ்சம் அலைச்சல் கொடுப்பார் 8ஆம் இடங்கிறது.
அதை பார்த்துக்கோங்க. அரசாங்க சம்மந்தமான விஷயங்கள்லாம் கொஞ்சம் இழுபறியாக இருக்கும், இந்த மாதம் முழுவதே கொஞ்சம் அப்படி தான் இருக்கும், கொஞ்சம் கவனிச்சுட்டு நடந்துக்கோங்க, எந்த பிரச்சனையும் இல்லை. ஏழாம் இடத்துல உங்கள் ராசிக்கு குரு புதன் சேர்ந்திருக்காரு. புதன் குரு சேர்ந்திருக்காரு நல்ல சிந்தனைகள் கொடுப்பாரு, அதை அந்த கிரகத்தை ஃபாலோ பண்ணிட்டு போயிடுங்க, எந்த பிரச்சனையும் வராது. இந்த வாரத்தில் சந்திராசிரமம் நடக்கலைங்கிறது மகிழ்ச்சியான ஒரு விஷயம்தான், அதனால் மனக்குழப்பங்கள் வரவே வராது, தெளிவாக முடிவு எடுப்பீங்க. சுக்கரன் ஆறாம் படத்தில் இருக்கிறனால கொஞ்சம் கவனிச்சுக்கோங்க, சுக்கரன் பெயர்ச்சி வரைக்கும் கொஞ்சம் கவனமாகுங்க. இந்த மாதத்தில் நிறைய கிரகங்கள் இடமாற்றம் நடக்குது, அது உங்களுக்கு நிறைய நன்மைகள் தர இருக்குது, அதை நீங்கள் யூட்டிலைஸ் பண்ணிக்குவீங்க. ஓகேவா, அதை நீங்கள் புரிஞ்சுக்கோங்க, நம்புகிறேன். கொஞ்சம் வெயிட் பண்ணும், இந்த மாதம் கொஞ்சம் கவனமாக நடந்தால் நல்லது. வெளிநாட்டில் இருக்கிறவங்களுக்கு ஒரு சிறப்பான வாய்ப்பு கொடுக்க கிரகங்கள் தயாராகுது, அதுலேயும் குரு புதன் மட்டும் உங்களை பார்க்குறது ரொம்ப ரொம்ப நல்லது. உங்களுக்கு தலைமை பதவிக்கு வரதுக்கான வாய்ப்புகள் அதிகம் கொடுக்குது, உயர் பதவிகள் கிடைக்கும், கட்டாயம் முயற்சி பண்ணுங்கள், நல்ல நேரம் இது. இல்லத்தரசிகளுக்கு ஒரு மகிழ்ச்சியான விஷயம், எந்த வகையிலும் பிரச்சனை இருக்காது. எட்டில் சூரியன் போகிறதுனால அப்பாவோட உடல் நலத்தில் கொஞ்சம் அக்கறை எடுத்துக்கோங்க, மற்றபடி எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. வேலைக்கு செல்லும் சகோதரிகள் இந்த வாரத்தில் நல்லது தான், இருந்தாலும் சூரியன் சனி சேர்றதுனால உயர் அதிகாரிகிட்ட கொஞ்சம் பார்த்துங்க. பொதுவாகவே 12 ராசிக்காரங்களும் உயர் அதிகாரிகிட்ட கொஞ்சம் பார்த்து பழங்க, ஏன்னா இந்த மாதத்தில் சூரியன் சனி சேர்க்கை அவ்வளோ சிறப்பான விஷயமால அது சிக்கல்களை உருவாக்கும் கட்டாயம், ஏன்னா அப்படி அப்படி கிரக நிலை தான் இப்போ இருக்குது. ஏன்னா சனி பகவான் கூட சூரியன் இணைஞ்சிட்டாவே பகைகள் ஏற்படும், பெரியோர் இடத்துல அவமரியாதை வரும், இதெல்லாம் நடக்கும். அதனால் வயதில் மூத்தவங்களை கொஞ்சம் கவனமாக பாருங்கள், கவனிச்சுக்கோங்க. இதெல்லாம் இந்த வாரத்தில் பொது பலன்கள், அதில் உங்கள்கிட்டையும் நான் சொல்லிடுறேன். மாணவ மாணவர்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, ரொம்ப சிறப்பாகவே இருக்குது. ஆசிரியரிடம் கொஞ்சம் கவனமாக பார்த்து பேசுங்கப்பா, இல்லைன்னா பிரச்சனை வரும். வியாபாரிகளுக்கு ரொம்ப சிறப்பாகவே இருக்குது, லாபகரமான ஒரு வாரம் தான். ரிஷபத்தை பொறுத்த வரைக்கும் ஒன்றும் பெரிய பாதிப்புகள் எதுவும் இல்லை. சுகாதிபதி போகிறதுனால வாகனத்தில் டூ வீலர் இந்த மாதிரி ஆடு மாடு விஷயத்தில் நிலபுல விஷயங்களை கொஞ்சம் கவனமாகுங்க, இல்லைனா இதில் சிக்கல் வரும். அது வராமல் தடுக்கிறதுக்காக சிவன் பெறும் கோயிலுக்கு போயிட்டு வந்துருங்க, சிவனுக்கு வில்வத்தால் அர்ச்சனை பண்ணுங்க, நன்மையே நடக்கும். அதி புத்திசாலியான மிதுன ராசி நேயர்களே, இந்த வாரம் தரும் நன்மைகளை கட்டாயம் நம்ம தெரிஞ்சுக்கலாம். உங்கள் ராசி அதிபதி ஆறாம் இடத்துல இருந்தாலும் உங்கள் ராசிக்கு மூன்றாம் இடத்து அதிபதியான சூரிய பகவான் இப்போ ஏழாம் இடத்துல உட்காந்துருக்காரு. ஏழாம் இடத்துல சனி பகவான் கூட சேர்ந்துருக்கிறது சிறு சிறு சிக்கல் கொடுத்தாலும் சூரியன் உங்களை பார்க்கறது நன்மையை கொடுக்குது. இவ்வளோ காலம் தாமதமாக அந்த விஷயம் கூட கொஞ்சம் சுறுசுறுப்பாடுகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்குது. இந்த நீங்கள் யோசித்த ப்ராஜெக்ட்லாம் கொஞ்சம் ஈஸியாக நடக்கும். சூரியனால் இந்த வாரம் உங்களுக்கு அதிக நன்மை நடக்கிறதுக்கு அதிகமாக இருக்குது. அரசியல் அரசாங்க சலுகைகள் கிடைக்கும், அதை யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க, இது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பொருந்தும். அதே சமயத்தில் சனி பகவான் கூட இருக்கிறனால கண்ட சனியாகவும் இருக்கிறனால கவனமாக இல்லைங்க. மூன்றாம் இடங்கிறனால சகோதரன் வகையில் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. சந்திரன் இந்த வாரத்தில் உங்களுக்கு சந்திராஷ்டிரம் இல்லைங்கிறது இரட்டிப்பு மகிழ்ச்சியே. வெளிநாட்டில் இருக்கிறவங்களுக்கு இது ஒரு நல்ல வாய்ப்பு, கட்டாயம் இதை பயன்படுத்திக்கோங்க. ஏன்னா குரு புதன் இருக்கார், இந்த குரு புதன் இருக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். ஆறாம் இடத்துலேருந்து 12 இடத்தை பார்க்குறது சுப செலவு கொடுத்தாலும் இப்போ சூரியன் போனதுனால ரொம்ப நல்லதாக போச்சு, உங்களுக்கு இன்னும் நிறையா ஃபில்டர் பண்ணி கரெக்டாக நீங்கள் செலவு பண்ணிவிடுங்க. அதே போல் வந்து பார்த்திங்களா உங்களுக்கு இளைய சகோதரன் வகையில் நன்மைகள் நடக்கும், அவங்களுக்கான சுப நிகழ்ச்சிகள் நடக்கும். இளைய சகோதரன் சகோதரி வகையில் சுப நிகழ்ச்சி நடத்துறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்குது. இல்லத்தரசிகளுக்கு இது ஒரு சிறப்பான ஒரு வாரம்னு சொல்லலாம், ஏன்னா சூரியனோட இடமாற்றம் உங்களுக்கு தைரியம் அதிகரிக்கும், வீட்டில் மதிப்பு மரியாதை கொடுப்பாரு. அதே போல் குடும்பத்தில் இருக்கிற சிறு சிறு குழப்பங்கள் நீங்கும், மகிழ்ச்சிகள் அதிகரிக்கும். இவ்வளோ காலம் ஒரு பயம் கொடுத்துக்கிட்டு இல்லையா, அந்த பயம் போயிடும், ஃப்ரீயாக மைண்ட் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், ரொம்ப சந்தோஷமாகவே இருக்கும் இந்த வாரம். வேலைக்கு சில பெண்களுக்கும் அதே தான், உயர் அதிகாரிகிட்ட கொஞ்சம் பிரச்சனை இருந்தது, அதெல்லாம் மாறி இப்போ நன்மைகள் நடக்கும், அவங்களே கூப்பிட்டு பாராட்டுவாங்க, அந்தளவுக்கு உங்களுக்கான வேலைகள் நடக்கும். மாணவ மாணவிகிட்ட ஆசிரியர்கிட்ட இருந்து பாராட்டுகள் கிடைக்கும். அதே போல் வெளியிடங்களுக்கு சென்று வரதுக்கான வாய்ப்புகள் கொடுக்குறாரு. புதிய கல்வி சம்மந்தமாக ஏதாவது படிப்பீங்க, கட்டாயம் அதுக்கு அதிக வாய்ப்புகள் இருக்குது. வியாபாரிகளுக்கு தைரியமாக முடிவெடுக்கலாம், லாபம் இரு மடங்கு கொடுக்கும். சின்ன சின்ன செலவுகள் வந்தாலும் பயந்துக்காதீங்க, தைரியமான முடிவால் அதிக லாபங்கள் எடுக்கலாம். மிதுன ராசிக்காரங்களுக்கு இந்த வாரம் அதிக அதிக லாபங்கள் கொடுக்கறதுக்கு கிரகங்கள் தயாராகிறதுனால ஒரு பிரச்சனையும் இல்லை. கடமையை கரெக்டாக செய்யும் கடகராசி நேயர்களே, இந்த வாரம் தரும் நன்மைகளை பார்த்தலாம். இந்த வாரத்தில் உங்களுக்கு சூரிய பகவான் 5 ஆறாம் இடத்துக்கு சனி பகவானோட வீட்டுக்கு போயிருக்காரு, அதனால் குடும்பத்தில் சிறு சிறு பிரச்சனைகள் வரும், சொன்ன சொல்ல காப்பாற்ற முடியாது, பணம் சம்மந்தமான பிரச்சனை வரும், திடீர் வம்பு வழக்கு இந்த மாதிரி சிக்கல்கள் வரும். பயப்படுத்துகிற அளவு ஒன்றும் இல்லை, சூரியன் இடம் மாறி இருக்காரு, அதை புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா பயந்துக்கு தேவையில்லை. ஓகேவா, ஏன்னா சூரியனோட இடமாற்றங்கிறது உங்களுக்கு கொஞ்சம் சின்ன தடுமாற்றத்தை கொடுக்கும், அதை தான் ஞாபகப்படுத்துகிறேன், அதுக்கு ஒன்றும் பயந்துக்கவே வேணாம்.
பக்கத்தில் இருக்கிற சிவன் கோயிலுக்கு போங்க, வில்வார்ச்சனை பண்ணுங்கள் சிவனுக்கு, மனசு குளிர்வார். ஓகேவா? வாய்ப்பு கிடைச்சா இந்த மாதத்தில் ஒரு முறை சூரியனார் கோயில் போயிட்டு வந்தாங்க கடகராசிக்காரங்க. சூரியனார் கோயிலுக்கு போயிட்டு வரது ரொம்ப ரொம்ப நல்லது. அங்கே போனால் சூரியனார் கோயிலுக்கு ஒரு வழிபாடு முறை இருக்குது. இதுக்கான லிங்க்கு நான் கீழே கொடுத்துருக்கேன், அதை பாருங்கள். ஏன்னா சூரியனார் கோயிலை எப்படி வழிபாடு பண்ணும் அப்படிங்கிறது. எதுலேயும் முதன்மையாக வர துடிக்கும் சிம்மராசி நேயர்களே, இந்த வார ராசி பலன்களை உங்களுக்கு என்ன நன்மைன்னு தெரிஞ்சுக்கலாம். இந்த வார ஆரம்பமே உங்களுக்கு நன்மை தான். உங்கள் ராசிநாதன் சுகஸ்தானத்துலேருந்து பூர்வ புண்ணிய ஸ்தானத்துக்கு போகிறது ரொம்ப நல்லது. ஆனால் சனி பகவான் கூட சேர்றதை மட்டும் கொஞ்சம் கவனிக்க வேண்டிய விஷயம். ஓகேவா? மற்றபடி ஒன்றும் இல்லை, போகிறதுனால நன்மைகள் தான் கொடுக்குறார். ஏன்னா லாபஸ்தானத்தை பார்ப்பார். அப்போ சனி பகவான் மட்டுமே பார்த்துக்கிட்டு இருந்த அந்த லாபஸ்தானத்தை இப்போ சூரியனும் இணைந்தே பார்க்குறது, உங்கள் ராசி அதிபதியும் இணைந்தே பார்க்கும்போது அந்த இடத்துல உங்களுக்கு சூரியனுக்கு பலம் ஜாஸ்தி. அப்போ உங்களுக்கு அதிகமான லாபங்கள் கிடைக்கும். இவ்வளோ காலம் லாபமே இல்லைன்னு புலம்பிகிட்டு இருந்தீங்களா, அதுக்கெல்லாம் தீர்வு வரப்போகுது. மார்கழி மாதம் முழுவதும் சிவன் வழிபாடு ஃபாலோ பண்ணிக்கோங்க. கட்டாயம் 22ஆம் தேதி சனிக்கிழமை நடக்கிற ஆருத்ரா தரிசனத்தை போய் பார்த்துருங்க, மிஸ் பண்ணிட்டாதீங்க. அதுவும் சிம்ம ராசிக்காரங்களாம் மிஸ் பண்ணுனீங்க கோச்சிக்காதீங்கப்பா, அன்பு அன்பாக தான் சொல்கிறேன், பண்ணிட்டாதீங்க. ஓகேவா? அதெல்லாம் பண்ணக்கூடாது உங்களுக்கெல்லாம். ஏன்னா உங்கள் ராசி அதிபதி சிம்மம். சிம்மத்துக்கு ஒரு கோவில்னால் சிவன் வழிபாடு தான், சிவனுக்கு ஒரு வழிபாடுனா நடராஜர் வழிபாடு தான். ஏன்னா சிவனை மனித ரூபத்தில் நீங்கள் பார்க்கணும்னா நடராஜர் ரூபத்தவிர வேறு சுரூபமே இல்லை. கரெக்டு தானே? அதுதான். அதனால் மறக்காமல் போய் பார்த்துருங்க. ஏன்னா அவ்வளோ கஷ்டப்பட்டுருக்கீங்களே, நீங்களாம் பார்த்துருவீங்க. ஓகே, இந்த வாரம் நிறையா நன்மைகள் நடக்குது, எல்லாத்துக்கும் நல்லது தான். வெளிநாட்டில் இருக்கிறவங்களுக்கு சிறப்பாக இருக்குது. பூர்வீகம் சம்மந்தமான பிரச்சனைகள்லாம் தீரப்போகுது. ப்ரொமோஷன் கிடைக்கும், சம்பளம் அதிகரிக்கும், பண கஷ்டம் தீருது. ரொம்ப முக்கியம், உங்கள் பண கஷ்டம் தீருது, மனக்குழப்பம் தீருது, இதெல்லாம் நடக்குது. ஏன்னா சனி மட்டுமே 11ஆம் இடத்தை பாட்டினா கொடுக்குறவங்களும் கொடுக்காமல் இருந்தாலும் இப்போ அப்படிலாம் இல்லை, நீங்கள் கேட்காமே கொடுப்பாங்க. அந்த அளவுக்கு நடக்கும். இந்த மாதம் முழுவதும் நன்மையை நடக்குது, கரெக்டாக ஃபாலோ பண்ணிக்கோங்க. அதுக்கு அடுத்ததாக வந்து பார்த்திங்களா, இல்லத்தரசிகளுக்கு ரொம்ப மகிழ்ச்சியான விஷயம், நிறைய நல்லதுக்கு நடக்கும். அப்பா வகை உறவினர்களால் நன்மைகள் உண்டு. இதெல்லாம் இந்த வாரத்தில் நடக்கக்கூடிய வாய்ப்புகள். வேலைக்கு சில பெண்களுக்கு உயர் அதிகாரி கூட நல்ல நட்பு ஏற்படும். வேலை சம்மந்தமாக இருக்கிற சிக்கல்கள் நீங்கும். இவ்வளோ காலம் வேலையில் பண சுமைகள் மனசுமைகள்லாம் இருந்தது, அதெல்லாம் நீங்கும். ரொம்ப சிறப்பாகவே இருக்குது. மாணவ மாணவர்களுக்கு ஆசிரியர்களிடமிருந்து பாராட்டுகள் கிடைக்கும். மகிழ்ச்சியாக இருக்கக்கூடிய ஒரு விஷயங்கள். ஏன்னா இந்த வாரத்தில் உங்களுக்கு சந்திராஷ்டிரம் ஆரம்பம் தான் இருக்குது. அது கொஞ்ச நாள் தான், ஒரு கரெக்டாக சொல்லும் போது ஒரே ஒரு நாள் தான் கிடையாது. அது ஒன்றும் பிரச்சனை இல்லை, அது நேற்றோடு முடிஞ்சிருச்சு, ஒன்றும் பெருசாக யோசிக்க வேணாம், அதை விட்டுடலாம். ஓகே மாணவர்களே, அதுக்கடுத்து வியாபாரிகளுக்கு கொண்டாட வேண்டிய விஷயம், பணம் சம்மந்தமாக இருக்கிற பிரச்சனைகள்லாம் நீங்குது. பொதுவாகவே சிம்மராசி நேயர்களுக்கு இந்த வாரம் மிக மிக மகிழ்ச்சியான ஒரு வாரம், ரொம்ப ரொம்ப சிறப்பாக இருக்கும், சந்தோஷமாக கொண்டாடுங்க. கன்னியமான எண்ணம் கொண்ட கன்னி ராசி நேயர்களே, இந்த வாரம் தரும் நன்மைகளை பார்த்துடலாம். இந்த வாரத்தில் நன்மையை விட கொஞ்சம் கவனம் தான் தேவை. ஏன்னா விரையாதிபதி இப்போ 3ஆம் இடத்துலேருந்து 4ஆம் இடத்துக்கு போயிருக்கார். சூரிய பகவானை தான் சொல்கிறேன், அவர் 10ஆம் இடம் தொழில் ஸ்தானத்தை எடுத்து பார்க்கறனால தொழிலில் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கிறது நல்லது. தொழிலில் பார்க்கறதுனால செலவுகள் கொடுக்குறாரு, அது தைரியமாக முடிவெடுங்க, ஒன்றும் பிரச்சனைகள் இல்லை. அதுக்கடுத்த வெளிநாட்டில் இருக்கிறவங்களுக்கு இந்த வாரம் பரவாயில்லன்னு சொல்லலாம், ரொம்ப சிறப்புன்னு சொல்ல முடியாது. சூரியன் சனி சேர்ந்துருக்கனால அரசியல் அரசாங்கத்தில் இருக்கிறவங்க கொஞ்சம் கவனமாக இருக்கோங்க. வெளிநாட்டில் ஏதாவது இந்த மாதிரி விஷயங்கள் ஃபாலோ பண்ணியிருந்தீங்க, ஒரு அமைப்பு கூட இருக்கிறீங்கன்னா கொஞ்சம் கவனம் பாருங்கள், இல்லைன்னா ஏதாவது ஒரு சிக்கலில் உங்களை மாட்ட விட்டுருவாங்க. இதை மட்டும் புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா ரொம்ப நல்லது. கன்னிராசி பெண்களுக்கு இல்லத்தரசிகளுக்கு ரொம்ப ரொம்ப கவனம் தேவை, அது ஹெல்த் சம்மந்தமான பிரச்சனைகள் கொடுக்கும். அதனால் கொஞ்சம் அக்கறை எடுத்துக்கோங்க. சின்னதாக ஏதாவது ஒரு வைத்திய செலவுகள் கொடுக்கும், ஒரு 2000-3000 இந்த மாதிரி கொடுக்கும். கொடுக்காமல் இருக்கணும்னு நினச்சிங்களா, கட்டாயம் சிவன் வழிபாடு பண்ணுங்கள். ஆருத்ரா தரிசனத்துக்கு போய் அந்த சுவாமியோட அபிஷேகத்துக்கு பஞ்சாமிரதம் பண்ணுறதுக்கான பொருட்கள் வாங்கி கொடுங்க. அதுக்கப்புறம் அந்த ஐயர்கிட்ட சொல்லி கொஞ்சோண்டு பஞ்சாமிரதம் வாங்கி உங்கள் நோய் எதுவும் வரக்கூடாது அப்படின்னு சொல்லி சிவபெருமானை வேண்டிக்கிட்டு அந்த பஞ்சாமிரதம் கொஞ்சம் சாப்பிட்ருங்க, கட்டாயம் வரவே வராது. இதை புரிஞ்சுக்குவீங்க நான் நம்புகிறேன். வேலைக்கு செல்லும் சகோதரிகளுக்கு வேலை இடத்துல சின்ன சின்ன பிரச்சனை இருக்கும். உயர் அதிகாரிகிட்ட தேவையில்லாத மனக்கசப்புகள் கெட்ட பேர்கள் கூட கொஞ்சம் பார்த்துக்கோங்க. மாணவ மாணவிகளுக்கு ஹெட்மாஸ்டர் மூலிமா உனக்கு பிரச்சனைகள் வரும் தம்பிகளா, அதே போல் பிரின்ஸிபால் மூலிமா பிரச்சனைகள் வர காத்திருக்குது, கவனமாகுங்க. நீங்கள் செய்யாத தப்புக்கு தேவையில்லாத பிரச்சனை வரும், கொஞ்சம் கவனிச்சுக்கோங்க. வியாபாரிகளுக்கு நீங்கள் சரக்கு கொடுத்த இடத்துல வாங்கின இடத்துல சின்ன சின்ன பிரச்சனைகள் வரும், அதை விழிப்புணர்வாக இருந்துட்டிங்களா ரொம்ப நல்லது.
கன்னிராசிக்காரங்க உயர் பதவியில் இருந்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப கவனமாக இல்லைங்க. ஏன்னா உங்கள் பதவியோட உயர் பதவியில் இருக்கிறவங்க உங்களை டிஸ்டர்ப் பண்ணுவாங்க, இந்த நேரத்தில் உங்கள் மேலே வீண் பழி சுமத்துவாங்க, ஏதாவது கம்ப்ளைண்ட் பண்ணுவாங்க. இந்த மாதிரி நிகழ்வுகள்லாம் இந்த வாரத்தில் நடக்கும், இந்த மாதம் முழுவதும் அப்படி தான் இருக்கும். அதனால் புரிஞ்சுக்கோங்க, இல்லைனா உங்களுக்கு நிறைய சிக்கல்கள் தானாக வரும். நீங்கள் விழிப்புணர்வால்னா மாட்டிக்குவீங்க, அப்புறம் உங்களோட பதவியே போகட்டும் அப்படின்னு கூட சொல்லலாம். இந்த மாதத்தில் அவ்வளோ சிக்கல்கள் கொடுக்கறதுக்கு கிரகங்கள் தயாராகுது. இந்த மாதம் முழுவதும் கட்டாயம் சிவ வழிபாடு கொஞ்சம் ஃபாலோ பண்ணிக்கோங்க, நல்லது. குடும்பத்தில் இருக்கிற பெண்கள்கிட்ட சொல்லி கட்டாயம் ஏதாவது ஒரு சிவாலயத்தில் அன்னதானம் ஃபாலோ பண்ணுங்கள், அது ரொம்ப ரொம்ப நல்லது. பொதுவாகவே கன்னிராசி நேயர்கள் அனைவருமே ஆருத்ரா தரிசனம் பண்ணுங்கள், அன்னதானம் பண்ணுங்கள். இது ரெண்டையும் பண்ணிங்களா இந்த மாதம் முழுவதும் உங்களுக்கு நன்மையை நீங்கள் அடையலாம். எதிலையும் தராசு போல நியாயமாக நடக்கும் துலாம் ராசி நேயர்களே, இந்த வாரம் உண்மையிலே பரவாயில்ல. தைரிய இடத்துல சனி பகவானும் லாபாதிபதியான சூரியனும் அங்கே போகிறாரு, தைரியமான முடிவுகள் எடுப்பீங்க, நிறைய நன்மைகள் நடக்கும், நிறைய நல்ல விஷயங்கள் உங்கள் சிந்தனைக்கு வரும். அதன் மூலயமா நல்லது நிறைய நடக்கும். அப்பா வகை சொத்து சம்மந்தமாக ஏதாவது பிரச்சனைகள் வரும், அதை கவனமாக பார்த்துக்கோங்க. அதே போல் வந்து பார்த்திங்களா உங்களுக்கு 10 இடத்துல ராகு இருக்கனால தொழிலில் அதிக முயற்சி எடுத்திங்கன்னா ஈஸியாக வெற்றி வரும். 2 இருக்கிற குருவும் புதனும் உங்களுக்கு லாபத்தை 2x கொடுத்துருவாங்க. சூரியன் 2 இடம் மாறுறதுனால ஒன்றும் கவலை இல்லை. 3 இடத்துக்கு தான் போயிருக்காரு, ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை. சனி பகவான் கூட இருக்கிறதுனால ஒன்றும் பயந்துக்கு தேவையில்லை. அதே சமயத்தில் உங்கள் ஸ்தானத்துக்கு 9 இடத்தை பார்க்கறனால நல்ல ஒரு உயர் பதவி வரத்துக்கான வாய்ப்புகள் கொடுக்குது, உங்களை இன்னும் ஒரு படி மேலே உயர்த்தி வைக்கும் நல்ல விதமாக. அந்த வாய்ப்பு வரும், நீங்கள் தயக்கம் கொடுப்பார் சனி பகவானுக்குனால ஒரு தயக்கம் ஒரு குழப்பம் இருக்கும், பயமே வேண்டாம், தைரியமாக ஏற்றுக்கோங்க, நல்லதே நடக்கும். அதனால் துலா ராசிக்கு இந்த மாதம் ரொம்ப சிறப்பான ஒரு மாதம்னு தெளிவாக சொல்லலாம். இவ்வளோ காலம் பட்ட கஷ்டத்துக்கெல்லாம் இந்த இதெல்லாம் இனிமேல் அப்படியே படிப்படியாக நல்ல விஷயம் நடந்துகிட்டே இருக்கும், இனிமேல் நீங்கள் ஃபாலோ பண்ணிகிட்டே இல்லைங்க. நல்லதை நடக்குங்கிறத நம்பிக்கையோடு ஃபாலோ பண்ணுங்கள், நல்லது நடக்கும். நம்பிக்கையே இல்லாதவங்கள்ட்ட ஒன்றும் பண்ண முடியாது, அது கடவுளே வந்தாலும் ஒன்றும் செய்ய முடியாது. நீ முயற்சி செய், திரும்ப முயற்சி செய், திரும்ப திரும்ப முயற்சி செய், கட்டாயம் உண்டு, வெற்றி உண்டு, அதில் தோத்தே போக மாட்டேன். ஏன்னா துலாத்தை பற்றி நம்ம நிறையா பேசிட்டோம், 2 பேசியாச்சு, இந்த வாரமும் அதிகம் வேண்டாம் அப்படின்னு தான் நானும் ஆசைப்பட்றேன். வெளிநாட்டில் இருக்கிறவங்களுக்கும் ரொம்ப சிறப்பாக இருக்குது, கட்டாயம் ஒரு நல்ல விஷயங்கள் நடக்கும். பூர்வீக சம்மந்தமான சொத்து பிரச்சனை இருந்தால் அது இந்த டைமில் முயற்சி செஞ்சீங்களா தீர்த்து வச்சுருவீங்க. அதே போல் உயர்வான விஷயங்கள் எல்லாமே நடக்கும், நிறைய விஷயம் எய்ம் பண்ணியிருந்தீங்களா அதெல்லாம் ஆட்டோமேட்டிக்காக நடக்கும், வெற்றி உங்களுக்கு. குடும்ப பெண்களுக்கு ரொம்ப ரொம்ப சிறப்பாக இருக்குது, குதூகலமாக இருக்கும், ஒன்றும் பிரச்சனை இல்லை. சந்திராஷ்டமும் நடக்குது, சந்திராஷ்டமும்னா பயம் வந்துடுதா, ஏன் பெண்கள் அவரமாக சந்திராஷ்டமம் சொல்கிறேன்னா அது கொஞ்சம் கவனமாக இருந்துக்கணும் அப்படிங்கிறதுக்காக. 20 காலையில் ஆரம்பிக்கிறாரு, 22 வரைக்கும் நடக்கிறாரு. இந்த 2 நாளும் கொஞ்சம் கவனிச்சிட்டிங்களா ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஓகேவா? ஏன்னா உங்களுக்கு சந்திராஷ்டமம் இருக்குங்கிறதுனால நான் பதிவு பண்ணுறேன். கன்னிராசிக்காருக்கு ஒரு சந்திராஷ்டமம் நடக்குது, 17 20 வரைக்கும் சந்திராஷ்டமம் இருக்குது. அந்த நாட்கள் மட்டும் கொஞ்சம் விழிப்புணர்வு இருந்தீங்களா நன்மையே தரும். அதுக்கு அடுத்ததான் வந்து பார்த்தீங்களா வேலைக்கு செல்லும் சகோதரிகளும் சந்திராஷ்டமம் இருக்குது, கொஞ்சம் கவனிச்சுக்கோங்க. மற்றபடி இதெல்லாம் இந்த மாதம் முழுவதும் உங்களுக்கு நன்மை தர கிரகங்கள் தயாராகுது. அதுக்கு அடுத்ததான் வந்து பார்த்திங்களா மாணவ மாணவிகளுக்கு சுமூகமாக இருக்குது, எந்த பிரச்சனையும் இல்லை. ஆசிரியர்களே கூப்பிட்டு பாராட்டுவங்க, ஏதாவது ஒரு பொறுப்பை கொடுப்பாங்க உங்களுக்கு இந்த நேரத்தில், கொடுக்குற பொறுப்பை கரெக்டாக பண்ணுங்கள், நல்ல பேர் எடுப்பீங்க. வியாபாரிகளுக்கு புதிய சிந்தனைகள் வரும், புதிய வியாபாரம் அறிமுகமாகும், அதை தக்க வச்சுக்கோங்க, அதை பயன்படுத்துங்க, அதிக லாபம் இருக்கும். துலா ராசி நேயர்கள் இந்த வாரம் முழுவதுமே நிறைய நல்ல வாய்ப்புகள் வரும், அதை நீங்கள் தக்க வச்சுக்கோங்க, அதிக லாபத்தை நீங்கள் அடைவீர்களாங்க. கிராண்ட் ராயல் டூர்ஸ் அண்ட் டிராவல்ஸ், நமக்கே நமக்கான புது சுற்றுலா அனுபவத்திற்கு 12 சுற்றுலா துறையில் அனுபவம் கொண்ட 45 நாடுகளுக்கும் மேலாக சுற்றுலா சென்ற தமிழ்நாட்டின் ஒரே சுற்றுலா நிறுவனம். மலேசியா ட்ரிப்புக்கோசம் கிராண்ட் ராயல் டூர்ஸ் மூலியமாக போயிருந்தாங்க. அவங்களோட எக்ஸ்பிளைன் பண்ணுற விதம் பார்த்தீங்கன்னா சூப்பராக இருந்தது. அந்த கூட வந்த கைடு அழகாக தமிழ்லேயே எக்ஸ்பிளைன் பண்ணி எங்கே எங்கே கூட்டு போனார். உலகத்தில் எங்கேயும் எப்போதும் சுற்றுலா செல்ல ஒரு புது அனுபவத்திற்கு கிராண்ட் ராயல் டூர்ஸ் அண்ட் டிராவல்ஸ். விவேகமான எண்ணம் கொண்ட விருச்சிக ராசி நேர்களே, மிக மிக சிறப்பான ஒரு வாரம்னு சொல்லலாம். உங்கள் ராசியில் இருக்கிற சூரிய பகவான் 2 இடத்துக்கு போயிட்டாரு, 7.5 சனியில் பாத சென்னை நடந்திருந்தாலும் சனி பகவானோட சூரிய பகவான் இணையிறது நன்மையை தருகிறது.
என்ன மாதிரி நன்மைகள் தரும், உங்கள் ராசிக்கு பத்து குறைவன் இரண்டாம் இடமான தனகாரன் வீட்டில் வரதுனால உங்களுக்கு பணம் சம்மந்தமாகிற பிரச்சனைகள் நீங்கி ரொம்ப ரொம்ப நன்மைகள் நடக்கும். அரசாங்க சலுகைகள் கிடைக்கும், அரசியல்வாதிகளோட தொடர்புகள் கிடைக்கும், இது எல்லாமே நன்மைகள் கொடுக்கும். புதிய நண்பர்கள் நிறையா சேருவாங்க, இதெல்லாம் இந்த வாரத்தில் நடக்குது, ரொம்ப சிறப்பு. அதே போல் வெளிநாட்டில் இருக்கிறவங்களுக்கும் ரொம்ப ரொம்ப நல்லது, உயர் அதிகாரிகளோட சலுகைகள் வருது. அதே போல் தொழிலில் அதிக முன்னேற்றம் கொடுக்குது, வேறு ப்ரொமோஷனுக்காக காத்தீங்களா அது கிடைக்குது. வேறு மாநிலம் இல்லை வேறு மாகாணம் இந்த மாதிரிலாம் எய்ம் பண்ணிங்களா அதெல்லாம் கிடைக்கும், இல்லை வேறு பிராஞ்சஸ் உங்கள் கம்பெனிலே எதிர்பார்த்தீங்களா அதெல்லாம் கிடைக்கும். இந்த மாதிரி சும விஷயங்கள் நடக்கிறதுக்கு கிரகங்கள் தயாராகுது. இந்த வாரத்தில் உங்களுக்கு 22ஆம் தேதியிலேருந்து சந்திராஷ்டமம் ஆரம்பிக்குது, அதனால் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க. ஏன்னா வார கடைசியில் தான் சந்திராஷ்டமம் ஆரம்பிக்கிறதுனால அந்த வார இறுதி நாள் மட்டும் கொஞ்சம் கவனிச்சுக்கோங்க, மற்றபடி ஒரு பிரச்சனையும் இல்லை. அதுக்கு அடுத்து தான் வந்து பார்த்திங்களா இல்லத்தரசிகளுக்கு ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. கணவர் கூட சிறு சிறு சண்டைகள் வந்தாலும் அது இப்போ இனிமேல் சுமூகமாக முடியும், நன்மையே நடக்கும். வேலைக்கு சில பெண்களுக்கு உயர் அதிகாரி மூலமாக பாராட்டுகள் கிடைக்கும், கண்டிப்பாக சம்பளம் உயர்த்திக்கலங்க அந்த டைம் கிடைச்சிரும், வாய்ப்பு உண்டு, அவ்வளோ சிறப்பாக இருக்குது. மாணவர்களுக்கு ரொம்ப கொண்டாட வேண்டிய ஒரு வாரம்னு சொல்லலாம். வியாபாரிகளுக்கு பணப்பிரச்சனைகள் தீருது, அலைச்சல் இல்லை, கொஞ்சம் சுமூகமாக வேலை முடியும். இவ்வளோ காலம் ரொம்ப அலைஞ்சிக்கிட்டு இருந்தீங்க வியாபாரம் பிஸ்னஸ் இந்த மாதிரி விஷயத்துக்கு, இப்போ நீ கொஞ்சம் அலைய தேவையில்லை, சுமூகமாகவே பேசுனீங்களா தீர்த்துரும், எல்லா வகையிலும் நன்மைகள் கொடுக்குது. விருச்சிக ராசி நேயர்கள் விழிப்புணர்வோடு இருந்து இந்த வாரத்தில் வெற்றி கொள்வீர்களாக. தைரியமான எண்ணம் கொண்ட தனுசு ராசி நேயர்களே, எதுக்கு இந்த சிரிப்பு, எதுக்கு இந்த விஷயம் அப்படின்னா, சூரிய பகவான் உங்கள் ராசியில் வந்துட்டார். இதுக்கு எதுக்குப்பா இவ்வளோ சிரிப்பு அப்படிங்களா? காரணம் இருக்குங்க, சூரியன் 9ஆம் அதிபதியா, சனி பகவான் உங்கள் ராசியில் இருக்காரா? சனி பகவான் ராசியில் இருக்கும்போது உங்களை சுறுசுறுப்பாக எங்கே விட்டுருக்க மாட்டார், சோம்பேறித்தனத்தை அதிகம் கொடுத்துருப்பார், கரெக்டா? இப்போ சுறுசுறுப்பாக இயங்கிறதுக்கு சூரியன் வந்துட்டார், நல்லா சுல்லுன்னு இருக்க போகிறீங்க சூரியனோட இணைஞ்சதுனால. அதனால் சுறுசுறுப்பாக இருக்கும், எல்லா விஷயமும் அப்படியே நல்லா கெத்தாக இருக்கும், கௌரவம் உயரும், ரொம்ப நல்ல விஷயங்கள் நிறையா நடக்கும், இதெல்லாம் இருக்கும். அரசியல் சலுகைகள் கிடைக்கும், அரசியலில் பணிபுரியறதுக்கான வாய்ப்புகள் வரும், அரசியலில் உயர் பதவிகள் கிடைக்கும், அலுவலகத்தில் உயர் பதவி கிடைக்கும், இந்த மாதிரி அப்படியே சொல்லிகிட்டே போகலாம், அந்தளவுக்கு நல்லது நடக்கும். அத்தனையும் சூரிய பகவான் தரப்போகிறார், அதை நீங்கள் புரிஞ்சுக்கோங்க. இந்த மாதத்தில் இத்தனை வாய்ப்பு வரும், நீங்கள் தயக்காதீங்க, சோம்பேறித்தனம் பற்றாதீங்க, நீ படமாட்டீங்க, ஏன்னா சூரியன் வந்துட்டார்ல, அவங்கள சோம்பேறியாக்க விட மாட்டார், அதனால் சுறுசுறுப்பாக இருப்பீங்க, ரொம்ப நல்லாயிருக்கும். வெளிநாட்டில் இருக்கிறவங்களுக்கு இது ஒரு சந்தோஷமான ஒரு மாதம்னு நான் சொல்லுவேன். வார ஆரம்பமும் ரொம்ப திருப்தியாக இருக்குது, ஏன்னா சந்திராஷ்டமும் உங்களுக்கு இல்லவே இல்லை, வாரம் முழுவதும் மகிழ்ச்சிகள் அதிகமாக இருக்குது. அதனால் சூரியன் வந்து அந்த ஸ்தானத்தை பார்க்குறது ரொம்ப ரொம்ப விசேஷம். குடும்பத்தில் இருக்கிற மனக்குழப்பங்களையும் மகிழ்ச்சி அதிகரிக்கும், ரொம்ப நாளைக்கு அப்புறம் நீங்கள் சந்தோஷமாக சிரித்து குதூகலமாக இருக்கக்கூடிய ஒரு வாரமாக இந்த வாரம் இருக்கும். அத்தனை நல்ல நிகழ்வுகள் நடக்கக்கூடிய ஒரு வாரமாக இருக்கும். செலவுகள் குறையும், முக்கியமாக இவ்வளோ நாள் எது பண்ணாலும் அங்கே பேலன்ஸில் கடன் வாங்க வச்சுருந்தால அதெல்லாம் குறையும், கண்டிப்பாக பாருங்கள் குறைஞ்சிரும், அவ்வளோ சிறப்பான ஒரு வாரமாக இந்த வாரம் இருக்கிறது. இல்லத்தரசிகளுக்கு மகிழ்ச்சியான ஒரு வாரம்னே சொல்லலாம், அதுவும் மனதுக்கு பிடித்த விஷயங்கள் நடக்கும், மனதுக்கு பிடித்த உறவினர்கள்லாம் வருவாங்க, நண்பர்கள்லாம் சேருவீங்க, வெளியிடங்களுக்கு சென்று வரதுக்கான வாய்ப்புகள் கொடுக்கும், குடும்பமே ஒரு சந்தோஷமாகவே இருக்கும்னு வச்சுக்கோங்களேன். வேலைக்கு சில பெண்களுக்கு உயர் அதிகாரி இருந்த பகைகள் மாறி நன்மைகள் நடக்கிறதுக்கு அதிக வாய்ப்புகள் இருக்குது, இதை சரியான முறையில் பயன்படுத்திங்கன்னா நீங்கள் உயர் பதவி அடையலாம், அந்தளவுக்கு நேரம் உங்களுக்கு சாதகமாக அமையுது. மாணவ மாணவர்களுக்கு ரொம்ப நல்லது, ஆசிரியர் எடுத்த நல்ல பேர் இன்னும் நல்ல பேர் எடுக்கலாம், அந்தளவுக்கு வாய்ப்புகள் கொடுக்குறாரு, ரொம்ப சிறப்பான விஷயமாகவே இருக்குது. வியாபாரிகளுக்கு கொண்டாட வேண்டிய ஒரு வாரம், கொண்டாடக்கூடிய ஒரு மாதம்னு சொல்லலாம், அந்த அளவுக்கு நன்மைகளை கொடுக்க கிரகங்கள் உங்களுக்கு தயாராக இருக்குது. இந்த கிரகங்களை நீ நம்பி தைரியமாக இறங்கலாம், எல்லா விஷயத்திலும் வெற்றிகளே கொடுப்பார். உங்கள் ராசிக்கு 7-10 அதிபதியான புதன் 12ஆம் இடத்துல குரு கூட இருந்தாலும் 9ஆம் இடத்துக்கு அதிபதியான சூரிய பகவான் 7ஆம் இடத்தை பார்க்கறது ரொம்ப நல்லது. அப்போ குடும்பத்தில் இருக்கிற மனக்குழப்பங்கள் நீங்கள் தொழிலில் அதிகமாக நீங்கள் லாபத்தை சம்பாதிக்கலாம். ஒரு குடும்பத்தில் ஒரு மனுஷனுக்கு பிரச்சனை இருந்தால் தொழிலில் பண்ண முடியாது. அது இல்லாமல் சனி பகவான் வேறு தனியாக இருந்தாரா உங்கள் ராசியில் மட்டும் ரொம்ப சோம்பேறித்தனம் வந்துருச்சு, அதெல்லாம் மாறி சூரியனால் ரொம்ப ரொம்ப நல்ல பேர் வரும், குடும்பத்திலேயும் மகிழ்ச்சி அதிகரிக்கும். பொதுவாகவே தனுசு ராசி நேயர்களுக்கு இந்த வாரம் மட்டும் இல்லை, இந்த மாதமே மகிழ்ச்சிகள் அதிகம் நடக்கக்கூடிய ஒரு மாதமாக இருக்கிறதுல எல்லளவும் மாற்றம் இல்லை. மகத்தான எண்ணம் கொண்ட மகர ராசி நேயர்களே, இந்த வாரம் தரும் நன்மைகளை பார்த்தலாம். முதல்ல இந்த வாரத்தில் நிறைய நன்மைகள் நடக்கிறதுக்குது. உங்கள் அஷ்டமாதிபதி லாபத்திலேருந்து உங்கள் லாபத்தை குறைச்சிக்கிட்டு இருந்தார்,
அதை விட ரொம்ப முக்கியம், குரு கூடையும் புதன் கூடையும் இருந்தது கொஞ்சம் மன குழப்பங்களை கொடுத்துருக்கும். இப்போ அதை விலகுனது நல்லது தான். கெட்டவன் கெட்டதில் கெட்டியதான் ராஜயோகங்கிறாங்க. இந்த வாரத்தில் உங்களுக்கு சந்திராஷ்டிரம் விலங்குறது இரட்டிப்பு மகிழ்ச்சியாக இருக்குது. இந்த வாரம் உங்களுக்கு அதிக அதிக நன்மைகள் தரும். சுப செலவுகளை கொடுக்க கிரகங்கள் தயாராக இருக்குது. நீங்கள் எடுக்கும் முயற்சிகள் எல்லாத்துலேயும் வெற்றிகள் தரத்துக்கு கிரகங்கள் தயாராக இருக்குது. அதே சமயத்தில் ராசி அதிபதியை கொஞ்சம் கவனிச்சுக்கோங்க. ஏதாவது தானங்கள் பண்ணிங்களா அதிக நன்மைகள் தரும். வெளிநாட்டில் இருக்கிறவங்களுக்கு ஒரு சின்ன சின்ன குழப்பங்கள் இருந்தது, அந்த குழப்பங்கள் எல்லாம் தீரப்போகுது. முக்கியமாக பண கஷ்டங்கள் மாறப்போகுது. பணம் சம்மந்தமாக இருக்கிற விஷயங்களில் நீங்கள் லாக் ஆகியிருந்தீங்களா அதெல்லாம் இந்த வாரத்தில் மாறுது. பணம் ஈஸியாக கிடைக்கும், சுப செலவுகள் வருது. நண்பர்கள்கிட்டே தெரிஞ்சவங்ககிட்டே கேட்டிருந்தீங்களா பணம் கட்டாயம் உண்டு. ஏன்னா அந்தளவுக்கு நன்மை தரக்கூடிய ஒரு வாரமாக இந்த வாரம் அமைகுது. இல்லத்தரசிகளுக்கு குடும்பத்தில் சிறு சிறு மனக்குழப்பங்கள் கொண்டு வரப்போகுது. ஏன்னா கோபங்கள் அதிகரிக்கும், தியானம் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற ஏதாவது ஒரு விநாயகருக்கு போய் தேங்காய் நிலை விளக்குப்படுத்துங்க, ரொம்ப நல்லது. வேலைக்கு செல்லும் சகோதரிகள் கட்டாயம் வேலைக்கு போகிறதுக்கு முன்னாடி உங்கள் வீட்டில் இருக்கிற விநாயகருக்காவது தேங்காய் நிலை விளக்குப்படுத்துங்க. இல்லை போகிற வழியில் விநாயகர் இருக்கிறான்னா அந்த கோவிலில் விளக்குப்படுத்திட்டு போங்க, ரொம்ப நல்லது. என்ன ரீசனுக்கு சொல்கிறாங்கிறது நீங்கள் இந்த வாரம் இறுதியில் நீங்கள் முன்னோரிங்க. கரெக்டாக தான் சொல்லியிருக்காரு, இல்லைன்னா நான் கொஞ்சம் அவசரப்பட்டிருப்பேன். காரணம் நீங்கள் ரொம்ப அவசரப்படுறீங்க, அந்த அவசரத்தை கொஞ்சம் நிதானமாகிறது தான் அந்த வழி. ரொம்ப ஸ்பீடாக இது பார்த்தீங்கன்னா இந்த வாரத்தில் நடக்காது, அதற்காக சொல்கிறேன். மாணவ மாணவருக்கு கொஞ்சம் கவனம் தேவை. பெரியவரத்தில் கொஞ்சம் பொறுமையாக இல்லைங்க. ஆசிரியரிடத்தில் கொஞ்சம் கவனமாக பேசுங்க, அது ரொம்ப நல்லது. இல்லைன்னா உங்கள் மேலே தேவையில்லாத ரிமார்க்குகள் வந்துடும். வியாபாரிகள் விழிப்புணர்வோடு எடுத்து செய்யணும், கட்டாயம். ஒரு சில விஷயங்கள் நல்லதே நடந்தாலும் ஒரு சில விஷயத்தில் கவனம் தேவை. கேது மட்டுமே இருக்காது, 12 இடத்துல சனி சூரியன் சேராது. சூரியன் சேர்ந்தது நன்மை தந்தாலும் 6 இடத்தை பார்க்குறதுனால சிறு சிறு மருத்துவ செலவுகள் கொடுக்குறாரு. எதிரிக்கிட்ட உங்கள் சரக்கு மாற்றுற மாதிரி பண்ணிவிடுவார். அதனால் கொஞ்சம் விழிப்புணர்வோடு இருந்தாலும் நல்லது. மகர ராசி நேயர்கள் அனைவருமே கொஞ்சம் கவனமாக இருந்துட்டிங்களா நல்லது அப்படிங்கிறத தெளிவுபடுத்துவேன். எதுக்கு இவ்வளோ நேரம் நல்லது சொல்லிட்டு கொஞ்சம் பயப்படுத்துகிற மாதிரி சொல்கிறேன் அப்படின்னா ரெண்டு வித வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா மற்ற கிரகங்கள் சப்போர்ட் பண்ணாலும் சூரியன் கூட சனி பகவான் இணைஞ்சு 6 இடத்தை பார்க்கறது எதிரி ஜெயிக்கக்கூடிய வாய்ப்பு கொடுக்குறாரு. அப்போ நாம் இன்னும் கொஞ்சம் பலம் வேணும் இல்லையா, அந்த பலம் செய்கிறதுக்கு விநாயகர் வழிபாடு பண்ணுங்கள். உங்கள் ராசியில் இருக்கிற கேதுவுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுத்து விநாயகருக்கு தேங்காய் நீரை விளக்குப்படுத்துங்களா, கட்டாயம் இந்த வாரம் மட்டும் இல்லை இந்த மாதமே உங்களுக்கு சந்தோஷம் கொடுக்கும். குபேரன் யோகமுடைய கும்பராசி நேயர்களே, இந்த வாரம் ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சியான வாரங்க. ஏன்னா சந்திராஷ்டிரமம் இல்லை, உங்களுக்கு 10 இருக்கிற சூரிய பகவான் 11 இடத்துக்கு லாபத்துக்கு வந்துட்டார். லாபத்திலேருந்து பூர்வ புனிதத்தை வேற பார்க்குறாரு. 7 குடையும் பூர்வ புனிதத்தை பார்த்தா நண்பர்களாலேயோ மனைவி வகையிலையோ லாபங்கள் இரு மடங்காக இருக்கும். பூர்வீக சம்பந்தமான சொத்து பிரச்சனைகள் தீரும். சொத்து ஏதாவது கிரயம் பண்ணுவீங்க, இந்த எல்லா விஷயமும் இது நடக்கும். மார்கழியில் கிரயமா, அதுக்கான அட்வான்ஸ் கொடுக்கலாம். ஏதோ ஒரு விஷயம் நீங்கள் ஃபாலோ பண்ணலாம். மார்கழி கடவுளுக்குரிய மாதம், அதனால் கடவுளை நம்பிட்டு எந்த காரியம் செஞ்சாலும் வெற்றி கிடைக்கும். புரியுதுங்களா? அதனால் கடவுளை ஃபஸ்ட்டு கும்பிடுங்க, அதுக்கடுத்தது நீங்கள் கடவுளோட அனுகிரகத்தால் வெற்றி அடைவீங்க. எந்த விஷயம் ஞாபகம் வச்சுக்கோங்க. மார்கழி மாதத்தில் எதுவும் செய்யக்கூடாதெல்லாம் இல்லை, நம்பகம் வச்சுக்கோங்க, நம்புகிறேன். ஏன்னா மார்கழி கடவுளோட மாதம். இந்த மாதத்தில் எது செஞ்சாலும் கடவுளோட அனுகிரகமும் ஆசீர்வாதமும் உங்களுக்கு எப்பவும் இருக்கும். சரிங்களா? நிறைய பேர் அதை மறந்துடுங்க. மார்கழி மாதம் நம்ம எதுவும் பண்ணக்கூடாது அப்படின்னு அதெல்லாம் இருக்காதிங்க. தைரியமாக செய்யுங்க, நல்லதே நடக்கும். ஃபஸ்ட்டு கடவுளுக்கு போங்க. இந்த விஷயம் செய்கிற சுவாமி நீ தான் துணை இருக்கிற, ஒன்று அருளால் இந்த விஷயம் நான் செய்கிறேன் அப்படிங்கிறத பிரார்த்தனை பண்ணிட்டு நீங்கள் செய்யுங்க, கட்டாயம் நல்லது நடக்கும். வெளிநாட்டில் இருக்கிறவங்களுக்கு சிறப்பான விஷயங்கள் நிறையா நடக்குது. குறிப்பாக லாபகரமான விஷயங்கள் வருது, இரட்டிப்பு லாபம் கொடுக்குது, பூர்வீக சொத்து பிரச்சனைகள் தீருது, குழந்தை பாக்கிய விஷயங்கள் கட்டாயம் கிடைக்குது, குழந்தைங்க கூட மகிழ்ச்சியாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் கொடுக்குது, வெளியிடங்களுக்கு போயிட்டு வரதுக்கான வாய்ப்புகள் கொடுக்குது. இல்லத்தரசிகளுக்கு ரொம்ப ரொம்ப சிறப்பாக இருக்குது. அதுலேயும் குடும்பத்தார் கூட மகிழ்ச்சியாக இருக்கக்கூடிய காலகட்டமாக இந்த மாதம் இருக்குது. முழுக்க முழுக்க இந்த மாதத்தில் ஏதாவது ஒரு வெளியிடங்களுக்கு போயிட்டு வரீங்க, அதில் மாற்று கருத்தே இல்லை. வேலைக்கு செல்லும் சகோதரிகளுக்கு பணப்பிரச்சனை தீடுது, மனக்குழப்பம் தீடுது, தைரியமாக இருப்பீங்க, பயப்படவே வேண்டாம். மாணவ மாணவிகளுக்கு ஒரு வெற்றிகரமான ஒரு வாரம்னு சொல்லலாம். முறையாக முயற்சி பண்ணிங்களா நல்லது, முறையாக பயிற்சி பண்ணாலும் நல்லது. அந்த விஷயங்கள்லாம் இப்போ ஆட்டோமேட்டிக்காக நடக்கும். 7 இடத்துல இருக்கிற சூரியன் 11 இடத்துக்கு வந்து நண்பர்களால் லாபம் கிடைக்கும், நண்பர்களோட வீட்டுக்கு போயிட்டு வரீங்க, இதெல்லாம் நடக்கும். இந்த வாரத்தில் சந்திராஷ்டிரம் இல்லைங்கிறது உங்களுக்கு கூடுதல் மகிழ்ச்சியே. வியாபாரிகளுக்கு தொட்டது லாபம், தொட்டது தொடங்கும், அந்த அளவுக்கு நல்லது நடக்கும், மிஸ் பண்ணிடாதீங்க. இத்தனை நல்லதும் இந்த வாரம் மட்டும் இல்லை இந்த மாதமே கொடுக்க தயாராகுது. அதுக்கான முயற்சிகளை நீங்கள் செய்யுங்க. பொதுவாகவே கும்பராசி நேயர்கள் லாபகரமான மாதமாக இந்த மாதம் இருக்கிறதுல கடுகளவும் மாற்றம் இல்லை. அதனால் லாபம் அடைகிறதுக்கு 101% உழைப்பு போடுங்க.
மீன் போன்ற சுறுசுறுப்பாக இயங்கும் மீனராசி நேயர்களே, இந்த வாரம் ஜாக்பாட்டு தான். ரெண்டு விஷயங்க, மீனத்துக்கு போன வாரமும் நல்லா இருந்தது, இந்த வாரம் அதோட சிறப்பாக இருக்குது. என்னென்னா, சூரியனோட இடப்பெயர்ச்சிங்க. சூரிய பகவான் 10 இடத்துக்கு வராரு, சுகஸ்தானத்தை பார்க்குறாரு. சனி பகவான் மட்டும் சுகஸ்தானத்தை பார்த்துட்டு சின்ன சின்ன தடை இருந்துச்சு இல்லையா, அந்த தடையெல்லாம் உடஞ்சி நிவர்த்தி ஆக போகுது, மிக பிரம்மாண்டமாக போகுது. 6 அதிபதி பார்த்தாருனா எதிரியோட தொல்லையே இருக்காது, எதிரிக்கெல்லாம் பிரச்சனைகள் கொடுக்கும். உங்களை யாரெல்லாம் எதிர்க்கிறாங்களோ அவங்களுக்கெல்லாம் பிரச்சனை வரும். 10 இடத்துல சூரியன் இருக்கிறது நன்மையே கொடுக்கும், ஆனால் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கணும், ஏன்னா உங்கள் ராசிக்கே அவர் 6 அதிபதியாக இருக்கிறதுனால. தொழில் விஷயத்தில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க, மற்றபடி பார்க்குற இடங்களுக்கெல்லாம் நன்மை தராரு. சுகஸ்தானத்தில் பார்க்கறது உடம்பு சம்மந்தமான பிரச்சனைகளெல்லாம் நீக்கி கொடுக்குறார். இது எல்லாமே நல்லது நடக்குது. மீனத்துக்கு இந்த வாரம் அதிக நன்மைகள் கொடுக்குறார். தொழிலில் கொஞ்சம் விழிப்புணர்வு தேவை, அதை மட்டும் பார்த்துக்கோங்க. சனி பகவான் அந்த இடத்துல இருக்கனால ஸ்லோ பண்ணுவார், சூரியன் சுறுசுறுப்போக்குவார், அது எதடா எடுக்கிறதுன்னு ஒரு குழப்பம் இருக்கும். அதனால் கடவுளை வழிபாடு பண்ணிட்டு நல்லதே செய்யுங்க, நல்லதே நடக்கும். வெளிநாட்டில் இருக்கிறவங்களுக்கு ஒரு சிறப்பான வாரம்னு சொல்லுவேன். அது இல்லாமல் நீங்கள் நினைக்கிற விஷயங்களெல்லாம் ஈஸியாக நடத்தி கொடுப்பார் கிரகங்கள். 9 இடத்துலேருந்து ஒரு சில குழப்பம் இருந்தாலும் இப்போ வந்துருக்கிற 10 இடத்துல குழப்பமே தேவையில்லை. உயர் பதவி தானாக உங்களை தேடி வரும். 10 இடத்துல சூரியன் இருந்தால் உயர் பதவி கொடுக்கும். அதுவும் 6 இடத்துல இருக்கிறவர் 10 வந்தால் கட்டாயம் உயர் பதவி உண்டு, அதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை. அதுக்கு அடுத்ததாக பெண்களுக்கு ரொம்ப சிறப்பாகவே இருக்குது, அதுவும் இல்லத்தரசிகளுக்கு மகிழ்ச்சியான விஷயங்கள் நடக்குது. நிலபுலங்கள் வாங்கலாம், ஆடு மாடு வாங்கலாம், இந்த மாதிரியான விஷயங்கள் நடக்குது. வீட்டுக்கு கண்டிப்பாக ஏதாவது ஒரு புது பொருள் உங்கள் வீட்டுக்கு வரும், வாகனம், 2-வீலர், 4-வீலர், இந்த மாதிரி ஆடு மாடு ஏதாவது ஒரு விஷயங்கள் கட்டாயம் உங்கள் வீட்டுக்கு வரும். வேலைக்கு செல்லும் பெண்களுக்கு ரொம்ப நல்லாவே இருக்குது, எதிரி தொல்லைகள் குறைஞ்சிரும், எதிரியால் வரக்கூடிய பிரச்சனை குறைஞ்சிரும். சின்ன சின்ன கஷ்டமும் தயக்கமும் இருந்தது, அதெல்லாம் நீங்கள் இந்த டைம் சுறுசுறுப்பாக இருக்கும். நீங்கள் நினைக்கிற நல்ல விஷயங்கள் எல்லாமே தானாக கைகூடும். நல்ல நண்பர்கள் உங்களுக்கு உதவுவாங்க, அதுக்கான நல்ல விஷயங்கள் இப்போ நடக்கும். மாணவர்களுக்கு மகிழ்ச்சியான ஒரு வாரம் அப்படின்னே சொல்லலாம், ஏன்னா இந்த வாரத்தில் உங்களுக்கு சந்திராஷ்டமம் இல்லை, மிஸ் பண்ணிடாதீங்க. இந்த வாரத்தில் நடக்கக்கூடிய ரொம்ப முக்கியமான நிகழ்வுகள் ரெண்டு இருக்குது. ஒன்று வந்து பார்த்தீங்களா, வைகுண்ட ஏகாதசி, இன்றைக்கினா செவ்வாய்க்கிழமை, அதுக்கடுத்து சனிக்கிழமை வரக்கூடிய 6 தரிசனம், இரவில் போய் சிவபெருமானோட திரு நடனம் புரிகிற நடராஜரோட அபிஷேகத்தை பாருங்கள், மிஸ் பண்ணிடாதீங்க. வியாபாரிகளுக்கு ரொம்ப நல்லது, இவ்வளோ காலம் ஸ்லோவாக இருந்தது கூட இப்போ சுறுசுறுப்பாக இயங்கும். கொஞ்சம் கவனமாக இருந்துட்டிங்களா இன்னும் நல்லது. அந்த கவனம் எதுக்குன்னா, சனி பகவான் கொடுக்கறதுல 6 அதிபதிக்கிறது வெற்றி தராரு, அதில் மாற்றுக்கருத்து இல்லை. அந்த கவனங்கிறது ஒரு சூட்சம் இருக்குது, அதை சொல்லக்கூடாதுன்னு இருக்கேன், அது ரகசியமாக பேசிக்கலாம். அந்த கவனத்தோடு செயல்படுங்க, அது மாட்ட விட்டுருவாரு, அதுக்காக தான். சரிங்களா, பொதுவாகவே மீனத்துக்கு குரு பார்வை இருக்கிறனாலையும் சூரியன் 10 இடத்துல இருக்கிறனாலையும் துணிஞ்சு எந்த காரியம் செஞ்சாலும் உங்களுக்கு 100% இந்த டைமில் வெற்றியை தரால், உங்கள் வெற்றியை நீங்கள் தக்க வச்சுக்கோங்க. அன்பு நேயர்களே வணக்கம். மலேசியாவில் வாழும் அன்பு சொந்தங்களே, தமிழ் சொந்தங்களே, உங்களை சந்திக்க நான் தை மாதம் கண்டிப்பாக வருகிறேன். தேதி இந்த வாரமும் இன்னும் ஃபிக்ஸ் பண்ண முடியல, 2 சொல்லிட்டுருக்கேன், ஆனால் இன்னும் தேதி ஃபிக்ஸ் பண்ணல. கட்டாயம் உங்களுக்கு நான் ஃபிக்ஸ் பண்ணிடுறேன் அடுத்த வாரத்தில், ஏன்னா அது பக்கமாக வரும்போது சொல்லலான்ட்டு தான் இருக்கேன். யாரெல்லாம் எனக்கு சந்திக்கணும்னு சொல்லி என் அலைபேசியில் சொல்லி தொடர்பு கொள்கிறீங்களோ அவங்களுக்கு வந்து தனிப்பட்ட முறையில் நான் மெசேஜ் அனுப்பிச்சி விட்றேன், இந்த தேதியில் இந்த இத்தனை நாள் நாங்கள் வரேன் அப்படிங்கிறது. அங்கே வந்து ஒரு 6 ஸ்டே பண்ணலாங்கிறது கன்ஃபார்ம் பண்ணியாச்சு, அது போன வாரமே சொல்லிட்டேன், மீண்டும் இந்த வாரம் சொல்கிறேன். இந்த ஏற்பாடை எனக்கு பண்ணி கொடுக்கறது கிராண்ட் ராயல் டூர்ஸ், அவங்க தான் எனக்கு இந்த ஏற்பாடு பண்ணித்தராங்க. அவங்க மூலியமாக தான் நான் உங்களை சந்திக்க மலேசியா வருகிறேன். உங்களுக்காக ஒரு முக்கியமான ஒரு பொருள் போன வாரத்துலேயே சொல்லியிருப்பேன், அது கொஞ்சம் ஆவலாக இருந்திருக்கும், கண்டிப்பாக அது ரொம்ப விசேஷமானது, உங்கள் இல்லங்களில் கட்டாயம் தேவை, டெய்லியும் சாமி கும்பிட்றதுக்கு தேவைப்படும் அப்படிங்கிற ஒரு விஷயம் சொல்லிடுறேன். மீறியெல்லாம் ஒரு கிரியாசக்தி இருக்கலை அப்படிங்கிறது அது நல்லதுங்க, அந்த பொருள் கட்டாயம் தேவை, லக்ஷ்மியோட அருளாசி பெற்ற ஒரு பொருள் அப்படிங்கிறது நான் தெளிவுபடுத்திக்கிறேன். ஓகேவா, கட்டாயம் தமிழ் சொந்தங்களே, உங்களை மலேசியாவில் நிச்சயம் தை மாதத்தில் உங்களை நான் சந்திக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்கள், நிறைய பேருக்கு இது தெரியணும்னு நினச்சிங்கன்னா ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் ஒவ்வொரு வீடியோவையும் மறக்காமல் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா டிவைன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.